அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக பில்லி சூனியம் என்பது இல்லவே இல்லை, அப்படி யாராவது செய்து காட்டினால் அவர்களுக்கு 50 லட்சம் பரிசு தருகிறோம் என்று மாநில தலைவர் பி ஜெய்னுலாபதீன் அவர்கள் சவாலை விட்டிருந்தார்கள். அதை ஏற்று அந்த சோரோட்டியை பார்த்த திருச்சியைச் சேர்ந்த இந்த அகோரி காலி என்ற அமைப்பைச் சேர்ந்த மணி என்பவர் அதை ஏற்று நம்முடைய தலைமையகத்திற்கு வந்திருக்கின்றார். இன்ஷால்லா அந்த சந்திப்பின் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். ஐயா, என் பேர் வந்து மணிகண்டன் ஐயா. நான் வந்து காசியில் தீட்சை வாங்கி அங்கே இருக்கிறதுனால அகோரின்ற பட்டம் கொடுத்தாங்க. காசியில் ஐயா? ஆமாங்க ஐயா, நான் அகோரிங்கய்யா. அதனால் வந்து நான் பிறந்த ஊர் திருச்சின்றதுனால நான் திருச்சிக்கே இப்போ இருக்கேங்க ஐயா. ஏதோ 3 மாதத்துக்கு ஒரு கட்டாயம் அந்த மாதிரி காசி போயிட்டு வருவேங்கய்யா நான். அப்படி இல்லை, இங்கே திருச்சியில் வந்து ஒரு மயானம் ஒன்று வச்சுருக்கோம். அந்த மயானத்தை பராமரிச்சுக்கிட்டு அங்கே நான் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேங்க. அந்த மாந்திரிகன்றது அதை சில வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். அதை எப்படி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நோட்டீஸை பார்த்தோன்னே சரி நம்மளும் கலந்துக்கலாமேன்ற ஒரு காரணத்துக்கணையா அப்படி வந்தோங்கய்யா. ஆமாங்கய்யா, போட்டிங்கய்யா உண்மையா அது கடையே உண்மைன்றதை அப்படியே காட்டிங்கன்னா சந்தோஷங்கய்யா. அது கண்டிதாங்க அப்படி இல்லைங்கய்யா. நம்ம யாராவது ஒரு ஆள் ஒத்துக்கிட்டாங்க அது கண்டிதாங்கய்யா. எத்தனை வருஷம் ஐயா? எனக்கு மூலமந்திரம் வந்து 9 வருஷங்கய்யா. பிரயோகம் வந்து ஒரு 2 வருஷங்கய்யா. பிரயோகம் வந்து 2 வருஷங்கய்யா. இப்போ ஒரு 2.5 வருஷமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேங்கய்யா. என்னங்கய்யா, ஒரு 300 பேர் 350 பேர் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆமாங்கய்யா, ஸ்டூடெண்ட் இருக்காங்கய்யா நமக்கு. எல்லா ஊர்லேயும் அவங்க அகோரா காலின்ட்டு ஒரு கோயில் மாதிரி ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காங்கய்யா. இப்போ திடீர்னு உதாரணத்துக்கு சிரிச்சுக்கிட்டே வருவாங்க, மென்டல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னா எப்படி ஒரு அமௌண்ட் கட்டுங்க, ட்ரிப்பு பாட்டில் ஏற்றுவாங்க, ஒரு அட்மிஷன்லாம் போடுவாங்க. என்னோடய கோயிலில் அப்படி இல்லைங்கய்யா, அவர் ஓம் மாதிரி போட்டிருப்பேங்கய்யா. அதில் உட்கார வைப்பேன், இல்லை நிற்க வைப்பேன். நிற்க வச்சுட்டு என்னோடய எருக்களை, வெள்ளை எருக்களைன்னு சொல்லுவாங்களே, அந்த எருக்களை காற்று நான் மூஞ்சில் வீசினேன்னா அவங்க உள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே பேசுவீங்கய்யா. பேசி அவங்க யார், அதாவது இப்போ உதாரணத்துக்குங்கய்யா, நம்ம இதில் வந்து நிறையா பேர் என்கிட்ட வந்திருக்காங்கய்யா. நிறையா பேர் வந்து அவங்களே அவங்க வயால் சொல்லியிருக்காங்க, இது பில்லி சூனியம் எங்களுக்கு இருக்குங்கன்ட்டு. அப்போ அவங்கள்ட்ட சொல்லி தான் முக்கவாசி நானே கற்றுக்கிட்டேங்கய்யா. அதனால தான்யா சரி இது இருக்குன்றதுனால வந்தேங்க. ஆ, செஞ்சுருக்கீங்கய்யா? இல்லைங்க, நிறையா ஃப்ரீயாக தாங்க செஞ்சுருக்கீங்க. ஆமாங்க, அதனால தான்யா இப்படி இருக்கேங்க. எப்படிங்க செஞ்சு, இன்ன வரைக்கும் செஞ்சு வச்சதை எடுத்துகிட்டு தாங்க இருக்கேன் நான். இன்ன வரைக்கும் யாரும் செய்யலைங்கய்யா நான். செஞ்சு வச்சிடும் அவங்க செய்ய தெரியாதா? என்ன செய்ய தெரியும், அதாவது இன்ன வரைக்கும் என்னால் கோரிக்கை எடுத்து நடந்தது கிடையாதுங்க. அது மாதிரி தான் நடந்துட்டுருக்கேன். ஏன்னா அகோரின்னா நரமா மிஷம் சாப்பிட்றதுன்ற உண்மை தாங்க. ஆனால் வந்து அது அவங்க இறந்ததுக்கு அப்புறமே தான், அதுவும் வந்து அவங்க தூய்மையானவங்களாக இருந்தால் மட்டுமே எங்கள் வாய்க்குள்ளே போகும், இல்லை வாந்தியாக எங்களுக்கு வெளியே வந்துடுவீங்க. அது மாதிரி இருக்கீங்க, அதனால் வந்து கெடுதலும் சரி கொஞ்சம் பார்த்து தாங்க செய்வோம். மாமிசம் சாப்பிடுவீங்களா? ஆ, மாமிசம் சாப்பிடுவீங்க. பெண்ணை தவிர வேறு எல்லாம் செய்வீங்க. கறி, மீன், தண்ணி, சரக்கு, கஞ்சா எல்லாமே குடிப்பேங்க நான். ஏன்னா பொம்பளை மட்டும் வச்சுக்க மாட்டேங்க. அது இருந்தால் சாமின்னு சொல்ல முடியாதுங்கய்யா. சாமின்னு சொல்லிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே பவர் இருக்காதிங்கய்யா. இந்த மாதிரி மாலை போட்டுக்கலாம், சாவி எடுத்து உட்காந்துக்கலாம், ஆனால் விஷயம் ஒன்றும் இருக்காதிங்கய்யா. அதனால அது கருத்து. இப்போ நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்களா? நீங்கள் 2 பேரும் இல்லைங்கய்யா, இவர் என்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காப்புல, கோயம்புத்தூர் இவர். ஆமாங்கய்யா, அதாவதுங்க ஒரு சூனியன்றதுங்கய்யா. ஐயா, சூனியன்றது எப்படின்னா ஐயா, ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு சூனியன்னு வைக்கிறோம்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புனா, இப்போ வந்து பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்களை பார்த்தாலே இவருக்கு பிரச்சனை வரும். அப்போ வந்து அதை அவர் உணர்வார், சரி இவரை பார்த்தாலே நமக்கு பிரச்சனையாக இருக்குன்ட்டு. இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுந்து கட்டாகும், கட்டாகும் போது அப்போ வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். அப்போ இவர்கிட்ட இருந்த வர உங்களுக்கு இன்கம்மு, ஒரு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறமே இவர் பார்ப்பார், இவர் 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுவார், சரி உங்களை பார்த்தா அது மாதிரி தான் இருக்குன்ட்டு இவரும் கொஞ்சம் கடைக்கு போயிடுவார். அப்படி சில பேரெல்லாம் கடைக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு என்னடா அது, நம்ம தனியாக தான் இருந்தோம், இப்படியா பண்ணோம்ன்றது ஒரு சின்ன உடம்பு முடியாம மாதிரிங்க. அதனால தாங்க. சரிங்க, அவர் வந்து நம்ம சூனியத்தை கொண்டு சாவடிச்சிட முடியுமா? ஐயா செய்யலாங்கய்யா, செய்யலாங்கய்யா. எப்படினாங்கய்யா, நம்ம இப்போ நான் எப்படினாங்க, நம்ம யூரின் விடுறோம்லைங்க, அந்த யூரின் இருக்குல்ல, அந்த யூரினை வந்து இப்போ சாம்பிள் எரிக்கிறாங்கள, இப்போ துஷ்டரேகமாக சாவுவாங்க, அந்த துஷ்டரேகமாக சாகுறவங்க சாம்பிளை எடுத்து அந்த நம்ம அதில் யூரின் அடித்து அதில் யாரோட உருவமோ, இப்போ ஒரு ஃபோட்டாவோ இல்லை கற்பனையோ, அவங்கள மனசில் கற்பனை நினச்சிக்கிட்டே அந்த உருவத்தை நம்ம செஞ்சோம்னா அந்த உருவம் அவங்களுக்கு ஏறணுங்கய்யா.
ஏறி அதில் ரத்தத்தை அறுத்தி குளித்தோம்னா அவங்க உயிர் வந்து இதில் வருவோம்யா. வரும்போது நம்ம என்ன செய்கிறோமோ, அதாவது திடீர்னு தவறு கூட நடக்கலாங்கய்யா, ஆனால் வந்து அவங்களுக்கு அழிஞ்சிருவாங்கய்யா. அதுதான்யா பில்லி சூழ்நிலை ஏவன்றது. இதே வந்து சில நேரம் அவங்கள சாவடிக்காமல் அவங்களுக்கு குடும்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு சேர்ந்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி இருக்குங்கய்யா. அது இல்லைங்க பில்லி சூழ்நிலை இதுதாங்கய்யா. ஆ முடியுங்கய்யா. இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு செய்ய தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா சாவடிக்கிற அளவுக்கு உள்ள மந்திரம் உங்களுக்கு தெரியுமா? ம், சரிங்க. அது தனி மந்திரமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரமா? இல்லைங்க எல்லாம் ஒரே மந்திரம் தான், ஆனால் நினப்பு தாங்கய்யா. நினைவு நம்ம நினப்பு, அதாவது ஒரு வார்த்தையை மறுபடியும் சொன்னால் மந்திரம் சொல்கிறாங்க, ஒரு நினப்பு அதே நினப்பாக நினச்சிருந்தோம்னா அது சார் கண்டிப்பாக நடக்குங்க. அது அதுதாங்கய்யா, ஆக்குனவங்களாம் சரி பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் ஆக்குனதில்லை, அந்த பிரயோகத்தில் இறங்கினதில்லை. நான் கண்டிப்பாக நான் இறங்குறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். ஆ முடியும், ஆக்க முடியுமா? முடியுங்க. அதனால தாங்கய்யா, அதாவது முடியுன்ற எந்த ஒரு விஷயமும் முடியுன்றனால தாங்கய்யா. ஆமாங்கய்யா, கணவன் மனைவி அங்களாயா, அது வந்து எப்படின்னாங்கய்யா பண்ணலாம். அதை எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்னா திடீர்னு ஒரு தப்பான உறவு. இப்போ வந்து என் ஒரு ஸ்டோரில் குடியிருப்பாங்க, ஒரு ஸ்டோரில் குடியிருந்துட்டு இவங்க பொண்டாட்டியே இவங்களுக்கு பழக்கம் இருக்கும், இவங்க பொண்டாட்டியே இவங்களுக்கு பழக்கம் இருக்கும். அப்போ இவங்க வீட்டுக்காரங்க நம்ம கோட்டா பாட்டு என்ன சொல்லுவாங்க, அவங்க பொண்டாட்டி என் வீட்டுக்கு வரணும், என் பொண்டாட்டி அங்கே போகக்கூடாது, இந்த மாதிரி என்கிட்ட சொன்னவங்களாம் இருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து என்ன செய்வேன் நான், எனக்கு ஒரு சின்ன மருந்து வைப்பேங்கய்யா. நான் வந்து எப்படின்னா மூலியை வச்சு கொஞ்சம் மருந்து செய்வேங்கய்யா. அந்த மருந்தை ஒரு சின்னதாக உருட்டி இவனும் எங்கேயும் போகாமல் அவங்களும் எங்கேயும் போகாமல் அந்த மாதிரி ஆக்கி விட்ருக்கேங்கய்யா. அந்த நினப்பு இல்லாமல் செஞ்சு விட்ருக்கேங்கய்யா. இப்போ உதாரணத்துக்கு நல்ல வசதியாக இருப்பாங்கய்யா. வசதியாக இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ஒரு கொஞ்சம் கீழ்த்தனமான பையனை லவ் பண்ணும், இவங்க எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்கய்யா, கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்மள்கிட்ட வருவாங்க, இந்த பொண்ணு இதை மறந்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ட்டு அது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்குற மாதிரிங்கய்யா. அப்போ வந்து இவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு அது நல்லதுங்கய்யா, இன்னொருத்தவங்களுக்கு அது கெட்டதுங்க. அப்போ மாந்திரிகன்றது நல்லது கெட்டது ரெண்டுமே வருங்கய்யா. அதாங்க, அது இதில் சூன்யம் செய்கிறது அதுதாங்கய்யா. சூன்யம் செய்கிறதுல வந்து ஒரு ஆளுடைய கைகால முடக்கிறது சொல்லுங்க. ஆ செய்யலாங்கய்யா, செய்யலாங்கய்யா, எல்லாமே செய்யலாங்க ஐயா. ரெண்டு கை ரெண்டு கால் இருந்துச்சுன்னா அவங்கள என்னன்னா செய்யலாங்கய்யா. அது முடியாதுங்கய்யா, அதே முடியாதுங்கய்யா. சாவடிக்க முடியுங்கய்யா, ஆனால் பழக்க வைக்க முடியாதுங்கய்யா. நீங்கள் எத்தனை வருஷமாக இதை கற்றுக்கிட்டீங்க ஐயா? நான் இதை 9 வருஷமாக கற்றுக்கிட்டேங்கய்யா. இப்போ ஒரு 2.5 வருஷமாக நான் பிரயோகம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கற்றுக்கிட்டது வந்து காசியில் தான் கற்றுக்கிட்டீங்களா? ஆமாங்கய்யா, காசி உத்தரகாண்டு கேரளாங்கய்யா. மாந்திரவாதிகள்ட்டு தான் கற்றுக்கலாம்? இல்லைங்கய்யா, அப்படி கிடையாதுங்கய்யா. அவங்க தெரிஞ்சால் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கய்யா, நமக்கு செஞ்சுருக்காங்க. குருலாம் யார் பெரியா இருக்கலாம்? இல்லைங்கய்யா, அவங்க அந்த ஊரில் பெரிய ஆளுன்னு சொல்லலாம், நம்ம ஊரில் தெரியவே தெரியாது. அந்த ஊரில் அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லலாம். காசியில் உள்ள பெரிய அகோரிகள் தான் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்கய்யா, அந்த நாகா பாபான்னு சொல்லுவாங்கய்யா. அதாவது நாகா பாபா, சரி நாகா பாபா எப்படின்னா ஒரு லிங்கத்தில் அந்த குஞ்சில் வந்து அவங்க ஒரு லாரியாக இருந்தாலும் இழுத்துட்டு வருவாங்க. உதாரணத்துக்கு அதை கட்டி வைப்பாங்க, கட்டி வந்து ஒரு லாரியை வந்து அங்கே நின்றுச்சுன்னா அதுலேருந்து அங்கேருந்து எவ்வளோ தூரம் ஒரு இப்போ 1 கிலோமீட்டர் நீங்கள் எழுத்துட்டு வரணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ 1 கிலோமீட்டர் எழுத்துட்டு வருவாங்க. சில பேர் வந்து ஒரு குங்குமத்தை வச்சுப்பாங்க, குங்குமம் துணூரை வச்சுப்பாங்க, இந்த கங்கா நதினு சொல்லுவாங்கள்ல, அந்த கங்கா நதியில் தூவி விடுவாங்க, அதுலேயும் நடந்து போயிருக்காங்க. அது பார்த்துருக்காங்க. அப்புறமா இன்னும் நிறையா சாகசம் செய்வாங்க யா பாபான்றவங்க. இங்கேருந்து யார் ஜம்புமே இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு தவுவாங்க, அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க நான் பார்த்துருக்கேன். நாங்கள் இன்னும் அது மாதிரி இன்னும் செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அது கண்டிப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைங்க, முடியாது. சரிங்க. ஆமாங்கய்யா, அதாவதுங்கய்யா இப்போ ஒரு நோய் இதனால் பாதிக்கப்பட்டன்னு வரான்ல, இப்போ நோயின்னா இப்போ சூனியன்னா பாதிக்கப்பட்டு தான் சூனியன்னு சொல்லுவாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் கை கால ஒன்றுமே முடிய மாட்டேனுது, இப்போ நான் வேலைக்கு போனால் அந்த வேலை விளங்க மாட்டேனுது, பொண்டாட்டி திட்டுறாங்க, அது திட்டுறாங்க, அதுக்கு பேர் தாங்கய்யா சூனியம். அப்போ வந்து அதை நம்ம சரி செஞ்சு கொடுக்குறவங்களங்கய்யா. அதை வந்து எத்தனை நாள், அவனுக்கு பல நாள் நடந்திருக்குங்கய்யா. நம்மள்கிட்ட வந்து அதிகபட்சம் 3 நாள் அவன் நல்லாயிருக்குன்னு வாயில் வந்து சொல்லணுங்கய்யா. அப்படி சொன்னாதாங்க இன்றைக்கி திருச்சியில் நான் நிற்க முடியும். இல்லாட்டியும் வந்து ஒரு 10 பேர் நல்லா இல்லாட்டியும் ஒரு 20 பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நான் இருக்க முடியாதுங்கய்யா. என்னை அப்பயே வட்டி விட்டுருப்பாங்கய்யா. அந்த ஒரு காரணம் தாங்கய்யா. ஆ, குளுகோணமாக்கலாம் ஐயா. அதாவது எயிட்ஸ் தாங்கய்யா. அதாவது குணம் வந்து அவனுக்கு பிரார்த்தனை பண்ணால் எல்லா பிரார்த்தனையும் சொன்னீங்க. அப்போ நல்லதுன்னு செய்கிற முடியுமா? முடியுங்கய்யா. எயிட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணுறேங்கய்யா. இல்லை இப்போ
ஒரு ஆளை வந்து ஒரு சூன்யம் ஒரு மந்திரவாதி சூன்யம் பண்ணி ஒரு ஆளுடைய கை காலம் முடக்கிட்டாரு. சரிங்க, நீங்க அதை சரி பண்ணிட முடியுமா? அந்த கை காலம் நான் ரெடி பண்றேங்க. அதாவது சூன்யத்தால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அந்த சூன்யத்தால் ஏற்பட்ட பாதிப்பு உங்களை நீக்க முடியும் தானே? முடியுங்க. ஆனா வந்து நான் செஞ்சா என்னால செய்ய முடியாதுங்க. மத்தவங்க செஞ்சாங்கன்னா நான் செஞ்சிருவேன். மத்தவங்க செய்த சூன்யத்தை நீங்க நீக்க முடியும்? எடுக்க முடியுங்க. என்னோட இதை வந்து இன்னொருத்தங்க தாங்க நீக்க முடியும். உங்க இதை நீங்களே நீக்க முடியாது? நான் நீக்க முடியாதுங்க. இன்னொருத்தங்கனா நீக்கிக்கலாம். சூன்யத்தால் ஏற்பட்ட பாதிப்பு இன்னொரு இன்னொரு சூன்யக்காரங்க வந்து நீக்கிற முடியுங்க. சூன்யத்தால் ஒரு ஆள் நீங்க சாவடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அவங்கள வச்சு அந்த வேலையை செய்ய முடியும். இப்ப வந்து சாதாரணமா சாவுறாங்க தெரியுங்களா, அவங்களால வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் அவங்களுக்கு நல்லா சாவுன்னு சொல்றது. இந்த அஷ்டரோகமா தூக்கு மாட்டு ஆக்சிடென்ட் ஆகி அதான் சாவுறாங்க தெரியுங்களா. அப்ப வந்து இவங்களுக்கு விதி இருக்கும், விதி இருந்து செத்து போயிடுறாங்கல்ல. அப்ப வந்து நீ அலையும் போது இங்க போய் அல உனக்கு உடல் தானே வேணும், உடலை நீ இறந்துட்ட, சரி நீ இங்கே போய் வாழு, அப்போ நீங்கள் இதெல்லாம் செய், அப்போ நான் உனக்கு இங்கே இது மாதிரி செய்கிறேன். இல்லைங்க, அது செய்ய மாட்டேங்கய்யா. அது வந்து அது ஆவீங்களையா? இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த டாபிக், இந்த பில்லி சூனியா சொல்கிறீங்களா, அது மட்டும் சொல்கிறீங்க. கூடு கூட்டு போடு பாரு, அது மூலிகை அந்த மாதிரி செய்வாங்கய்யா. அது என்னன்னு நமக்கு சரியாக இன்ன வரைக்கும் பார்த்துக்கலாம். நான் இந்த அகோரிய மேட்ரு இது சரிங்களா, அதுக்காண்டிங்க. எனக்கு அதிகபட்சம் 48 நாளுங்க, ஒரு மண்டலம்ங்க. ஆமாங்க, 48ங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க, கண்டிப்பா குடிக்கணும். அதிகபட்சம் 48 நாளுங்க, 48 நாள் பழிச்சிடும். வாய்ப்பு இருக்குங்க, லேட்டாகும். அதாவதுங்க இந்த நாளைக்குள்ள நடக்கும் மொழியா, இது நாளைக்கு மேல போகாது. கிடையாது. அப்போ அந்த மாதிரி தாங்கய்யா. அப்போ வந்து துணை இருக்கவங்க எல்லாத்தையுமே விரட்டி விட்ருங்க. அப்போ வந்து இப்போ இவராக பேசாமல் கூட ஏதாவது ஒரு பேச வச்சு என்ன அது மாதிரி விரட்டி விட்ருங்க. அப்போ வந்து இவர் என்னடா நம்ம இப்படி இருந்தோம் தாங்க. இல்லை, இது வந்து சேர விடாமல் பிரிக்கிறதுக்கு சரி. இப்போ அவர் கை காலம் முடக்கணும் ஐயா, அதனால இப்படி இருந்து அவர் கை காலம் முடக்கிறதுக்கு பதிலாக உங்கள் மந்திரம் மாறிச்சு என்ன வந்து முடக்கிடுமா, இல்லை கரெக்டாக தப்பாமல் கரெக்டாக போய் பாதிக்கணும் ஐயா? அவர் கூட எச்சி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி கடக்க வாய்ப்பு இருக்கு. அவரை தான் பாதிக்கும். அதாவது அவரோட எச்சி யார் சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் பாதிக்கும். ஆனால் அவரை வந்து அவரை கண்டிப்பாக பாதிக்கும், கண்டிப்பாக அவரை பாதிக்கும், மற்றவங்களையும் பாதிக்கும். தவிர ஆனால் மற்றவங்களை பாதிக்கும்னு நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு கொடுக்குறீங்க, இப்போ பாசத்தில் யாராவது தொடுறீங்க, இப்போ அவங்கள வந்து எப்படியே கண்ணால் எப்படியே பார்க்குறீங்க, அப்போ உங்களோட சனியோட பார்வை நாங்கள் கொடுத்துருவோம். அந்த பார்வை வந்து அவங்க மேலே படும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க. இல்லை, அவங்களுக்கு வர்றது பிரச்சனை இல்லை, அவருக்கு கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வருவீங்க. அவருக்கு வராமல் மற்றவங்களுக்கு வந்ததுன்னா தப்பு இல்லை. அதுதாங்க, அது அப்படி நடக்காதீங்க. அப்படி நடக்காதில்ல, அவருக்கு வரும், அவரோட சேர்ந்து மற்றவங்களுக்கு வரும். மற்றவங்க வருவீங்க, அவ்வளோதாங்க. அவருக்கு வராமல் போகாதில்ல? இல்லைங்க, கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வருவீங்க. ஆளுக்கு சூழ்நிலை சொல்லுவீங்க. சரிங்க, 48 நாள். சரிங்க, ஒரு 40 நாளில் ஆ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. சரிங்க, நீங்க தான் செஞ்சேன்னு சொல்லுவீங்க ஐயா? ஆமாங்க, ஆமாங்க. சொன்னா ஆக்சிடென்ட்ல செத்தாருமோ? சரிங்க, சூனியத்தினாலதான் அது நடந்துச்சுன்னு காட்டுறதுக்கு என்ன அடையாளம் ஐயா? நீங்கள் நல்லா இத்தனை நாள் இத்தனை வருஷம் நல்லா இருந்துட்டீங்க ஐயா. இந்த 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு இதெல்லாம் வரணுன்றது ஒன்றும் இல்லைங்களா? வரலாமே, வரலாமே. ஆக்சிடென்ட் போகும்போது ஆகிடுமா? அப்படி கிடையாதுங்க. ஆக்சிடென்ட் விபத்து எப்போ நல்ல போடணும்? இல்லைங்கய்யா, இத்தனை நாள் ஆகல இல்லைங்கய்யா. இப்போ வந்து நான் அதாவது ஒருத்தன் 60 நாள் விட்டுறான்ல, அது மாதிரி இருந்தால் அவன் செஞ்சால் தான் இருக்கும். சூனியை உங்களுக்கு நாங்கள் பரிசு தர முடியாது. ஆமாங்க, 60 வெட்டிட்டு போயிட்டான்னு சொன்னால் வெட்டுனவன் அப்படி கிடையாதுங்க. அதாவது அடுத்தவனையும் தூண்ட விட்டு செய்யல வைக்கலாங்க. அதாவது ஆளு வச்சு அடிக்க மாட்டாங்க. வராது. சரிங்க, சூனியன் அதாவதுங்க உங்களுக்குள்ள நீங்களே அது இல்லாம செய்யுங்க. உங்களுக்குள்ள நீங்களே செஞ்சுக்கிட்டாதான் அது சூனியம். மற்றவங்க வந்து செஞ்சாங்கன்னா அது பேர் சூனியம் கிடையாது. சரிங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்கும். சூனியம் எப்படி இருக்கணும்னா, அந்த வெட்டினா பாருங்க, அவன் சொந்தம் கொண்டாடக்கூடாது. கண்டிப்பா நான் தான் வெட்டினேன், என்ன நான் வெட்டி தான் சாவடி செஞ்சிடக்கூடாது. சரிங்க, சாவு எப்படி வரணும்னா மந்திரத்தால் சாவு வரணும்.
கண்டிப்பாங்க. அதாவதுங்க அந்த பாதிப்பு நீங்களே ஏற்படுத்திக்கிட்டால் தான் உங்களுக்கு அது பில்லி சூனியம். இப்போ வந்து நீங்கள் ஆக்சிடெண்ட்டோ இன்னொருத்தங்க வெட்டிட்டாங்கன்னா அது பில்லி சூனியத்தில் வராது சரிங்களா. ஒன்று வந்து ஒரே இடத்துல நீங்கள் படுத்துருக்கணும், வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கணும், அது ஒன்று வரும். இல்லை வந்து நம்மளே தூக்க மாட்டேங்கிற மாதிரி வரும். இது மாதிரி ஏதாவது மென்டாலிட்டியாக ஏதாவது வந்தாலும் உண்டு வழியா மற்றவங்க வந்து உங்களை தாக்குற விஷயம் அது மாதிரி எதுவுமே வராதிங்க. இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஆள் சாவடிக்கிறதுக்கு சூனியம் செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க, நீங்கள் எப்படி அவர் சாகணுங்கிறதையும் சேர்த்தா நீங்கள் சொல்லுவீங்க. இல்லைங்க, அதாவதுங்க எங்கள்கிட்ட வரவங்க இப்போ சொல்கிறாங்கன்னா தன்னால் நீங்கள் எப்படி அவங்க எப்படி செத்தா என்ன ஆகும்போதும் சாகணும் அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லைங்க அப்படி நான் முடிவு எடுக்க மாட்டேன். ஆகும் தான் அவங்க சாகணும். நான் எப்படி வேணாலும் போவேன், ஆனால் அங்கே போயிடுவேன் அப்படி தாங்க சொல்லுவேன் நான். அப்போ நீங்கள் அங்கே போய் தீர்மானிக்க முடியும் எடுக்க முடியாதுங்க. இல்லைங்க கண்ட்ரோல் இல்லையா? ஆமாம், அதாவதுங்க நீங்கள் செய்ய இப்போ ஒரு பேயின்னா நான் ஓங்காரத்தில் நிப்பாட்டி என்னோட கண்ட்ரோலில் வைக்க முடியும் சரிங்களா. அப்போ வந்து நான் அதுக்கு ஒரு நாள் பூஜை பண்ணுறேன்னா இந்த மாதிரி கையை எடுத்து கொஞ்சம் கொடுத்து தண்ணி தின்னு அவ்வளோ தான் செய்ய முடியும் நக்கிட்டு போகணும்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஒவ்வொரு சூனியத்துக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன் அதை நம்மளை சாப்பிட்ருவீங்க, அதனால் அதை நான் செய்ய முடியாதுங்க. ஆனால் வந்து நீங்கள் வேற என்ன இருக்கு அதை செஞ்சு கொடுக்குறீங்க. சரிங்க சரிங்க ஐயா, இது வந்துங்க இப்படி சாவடிக்கணும்ன்ற வந்து மைக்க கையில் கொடுத்துட்டு சொல்லி சொல்லிட்டு கிடைச்சு ஆளுங்களால உங்களுக்கு பாதிப்பு வராது. ஆளுங்களால உங்களுக்கு பாதிப்பு வராது, உங்களால நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்திட்டாலும் உண்டு ஐயா. அது வந்து அதான் இது குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. அது எப்படிங்க? சரிங்க, எப்போ வேணாலும் ஏற்படலாம், நல்ல இடத்துக்கு போட்டு போயிடுவாரு. நான் இயற்கை எனக்கு ஒரு மரணம் வரும்போது நீங்க வந்து சொன்ன நான் தான் சொல்லி வச்சுமோ செத்தா சாடிச்சேன்னு சொன்னா ஏத்துக்க முடியாதுல்ல. சரிங்க, என்ன செய்யணும்னா இந்த டயரை ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படி சொல்லக்கூடாது. மனிதனுக்கு அப்பாற்பட்ட எந்த சக்தி கிடையாது, செய்யவே முடியாது. ஐயா அகம் பிரம்மாஸ்மி சொல்லிட்டு அலையிறோம் ஐயா, எப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு அலையிறோம் நாங்கள். என்று சொல்லிட்டு அலையிறீங்க, அதாவது இறைவனால் அனுப்பப்பட்ட ஒருத்தர் மட்டுமே என்ன நாடி வர முடியும், இல்லாட்டி வர முடியாது. அப்படி அவன் அனுப்புனானா கண்டிப்பாக அதை நான் ஜெயிப்பேன். இன்ன வரைக்கும் இந்த வருஷத்துல அந்த மாதிரி தான் மனசுல ஒரு எண்ணம் ஒரு வைராக்கியம் சரிங்களா. அதனால நான் என்ன சொல்றேன், உங்க நம்பிக்கைப்படி சூனியத்தால் செய்ய முடியும் நம்பிக்கை. சரிங்க, ஏன் நம்பிக்கைப்படி கடுகு அளவு கூட செய்ய முடியாது, ஏன் நம்பிக்கை. சரிங்க, அதனால 50 லட்சம் ரூபா சவால் வரும். சரிங்க, சாதாரண தொகை ஒன்றும் கொடுக்கல, எதனால் கொடுக்குறோம் நடக்காது என்பதற்கு தான் செய்கிறோம். அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் பெருசாக நடந்தால் தான் ஐயா நீங்கள் இதை நடத்தி காட்டுன்னு சொல்லுங்க. ஏன் நான் நடத்தி காட்டுறேங்க, அதான் பெருசாக நடந்தால் தான் நீங்கள் சூனியத்தை கொண்டு செஞ்சு உலகத்துக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையும் வேண்டலாம், 5 தடவையும் வேண்டலாம் சரிங்களா. அது நம்ம அதுல உள்ள நுழையற கொடுத்து இருக்கீங்க நீங்க திட்டமிட்டு கணக்கு போட்டுக்கிறங்க. கணக்கு போட்டு என்னைக்கு அந்த ரிசல்ட் வரும்னு ஒரு கணக்கு எடுத்து எனக்கு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு கேட்டா ஸ்டேஜ் போட்டு மக்களை நான் கூட்டி உட்கார்ந்து இருப்பேன். சரிங்க, இன்றைக்கு எனக்கு சூனியம் செய்கிறார்கள், அவங்க சூனியம் இன்னைக்கு பழிக்க போகிறது, அப்ப நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல சாவடிக்கிறேன் சொல்லி இருக்கிறாங்க, நான் உட்கார்ந்துருக்கிறேன், நீங்க எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்க எல்லாரும் பாக்குற விதத்துல அங்கனக்குள்ள சுண்டு நான் உந்தன் வைங்க, சூனியம் ஜெயிச்சிருச்சு. சரிங்க, நான் சுண்டு உள்ளலன்னு வைங்க, சூனியம் பொய்யாயிரும். சரிங்க, மக்களுக்கு உண்மை விளக்க முடியும். கண்டிப்பாங்க, சூனியத்தின் பக்கம் ஆட்கள் நீங்க சேர்க்கறா இருந்தாலும் இப்படி தெளிவா செய்யணும். சரிங்க, சூனியம் இல்லைன்ற கருத்துக்கு நாங்க மக்களை சேர்ந்தாலும் இப்படி தெளிவா இருக்கணும்.
சரிங்க. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் 48 நாள் தெரியல, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி மந்திரம் 5 தடவை 4 தடவை பூஜை செய்கிறீங்கல்ல, அந்த 48 நாளைக்கு எத்தனை செய்யணும் கணக்கு பண்ணிக்கிறீங்க. சரிங்க, பெரிய விஷயம். அதுக்காக நீங்கள் கணக்கை போட்டுக்கிறீங்க. ஐயா, அடுத்த மாதம் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கே நம்ம அரிசி வாங்கிட முடியாதுங்க. அடுத்த மாதம் நம்ம சாப்பிடணும்னா இன்றைக்கே நம்ம அரிசி சேர்க்க முடியாதுங்கய்யா. 48 அது இவ்வளோ, அதாவதுங்கய்யா நான் இத்தனை நாள் நான் இதை செய்யணும், அப்போ வந்து அன்னைக்கு தேவையானதான அன்னைக்கு வாங்கினாதாங்க அதை நான் கரெக்டாக தெளிவாக செய்ய முடியும். எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சுட்டு ஒன்று எனக்கு வேஸ்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இதை மூளையை ஃபுல்லாகவே நான் இதில் தான் கொண்டு வரணும். நான் எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் மட்டுமே தான் இருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி தான் இப்போ நான் இருக்க போகிறேங்க. அதுக்கு இதெல்லாம் ஆமாங்கய்யா, அதனால தான் 48 சொல்கிறேன். சில பேர் 90 சொல்லுவாங்க, 2 மண்டலம் 3 மண்டலம் 3.5 மண்டலம்லாம் சொல்லுவாங்க. நான் அவ்வளோ சொல்லுவாங்க, அதாவது மினிமம் வந்து 1 மண்டலங்கய்யா. அந்த 1 மண்டலத்தில் கண்டிப்பாக நான் சொன்னதை நான் செஞ்சு கொடுப்பேங்கய்யா, இல்லாட்டி அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கட்டுப்படுவேங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், 1 மண்டலம் நான் 48 ஸ்டேஜ் உட்காந்து முடியுமா? அதாவது நீங்கள் செய்ய காட்டுறதா ஐயா, நடைமுறை இதுதாங்கய்யா. இல்லை நான் சொல்ல கேளுங்க, இப்போ நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு உலகம் நம்பணும் சரிங்களா. உலகம் எப்போ நம்பும், இந்த தேதியில் இந்த நேரத்தில் இன்னாருக்கு இந்த இடத்துல வச்சு இன்னது நடக்கும் அப்படின்னு சொன்னாதான் நீங்கள் செஞ்சு நம்புவாங்க. சரிங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, நான் வந்து 46 ஒரு ஏதோ ஒரு வகையில் செத்துறேன்னு வைங்க, என்ன செய்வாங்கன்னா அது அவருக்கே செத்துருக்காரு, அவர் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் சம்மந்தம் எப்படி வரணும்னு நாங்கள் அறிவு செஞ்சுருவோம், டிவிலலாம் ஆட் பண்ணிடுவோம், விளம்பரம் பண்ணிடுவோம். சரிங்க, இந்த மணி அகோரி அவர்கள் வந்து எனது சூனியம் என்று செய்கிறார், இன்றைய தினம் சூனியத்தால் அவரை சாகடிக்கிறார், அனைவரும் வாரம் நின்றுவோம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூட போய் ஸ்டேஜ் போட்டுருவோம், ஸ்டேஜில் நான் மட்டும்தான் இருப்பேன் சரியா, மக்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வேண்டிய இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் வர வேண்டியதில்லை, நீங்கள் வேணாலும் இருந்துட்டு என்ன செய்யலாம், அதுக்குரிய மந்திரத்தை செய்யுங்க. அதுக்கு ஒரு ஒரு டைம் போட்டிங்கன்னா தான் அந்த டயத்தில் நடக்கும்போது நீங்கள் செஞ்சேன்னு ஆகும். அது ரூபா உங்களுக்கு கரையாது, 50 லட்சம் ரூபாய் தராது, நான் போன போது தரமாட்டாங்க எல்லாரும். நீங்கள் செஞ்சேன்னு சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன் ஐயா. இது வந்து 48 டைம் சரிங்களா. இந்த 48 வந்து இன்னைக்கு நான் செஞ்சுட்டு நாளைக்கே நீங்கள் செத்தாலும் உண்டு தான். இந்த 48 நீங்கள் என்னைக்கு வேணாலும் சாகலாம் சரிங்களா. அதை நான் கரெக்டாக குறிச்சு 48 வரைக்கும் பூஜை செஞ்சால் நடக்குங்கிறீங்க. ஆமாங்க ஐயா. அதாவது ஐயா 9 வயிற்றுக்குள்ளே இருந்தால்தான் ஐயா குழந்தை வெளியே வரும். 9 வயிற்றுக்குள்ளே குழந்தை இருந்தால் தான் குழந்தை வெளியே வரும். நாளைக்கே எனக்கு குழந்தை வந்துருச்சுன்னா தான் அது உன்னோட குழந்தைன்னு நம்புவேன்னு சொன்னால் எப்படிங்கய்யா? ஆமாம், அதான் அப்படி சொல்லணும்ல, கொஞ்சமாவது தேவையில்லைங்க. கல்யாணமான 2வது நாளே குழந்தை பிறந்தா அப்படி பிறக்காதீங்க. குழந்தை யாருடைய குழந்தைன்னு சொல்லுவோம், அதான் பிறக்காதீங்க. இவரால வரலன்னு சொல்லுவோம்ல, ஆகக்கூடாதுதான் சொல்லுவோம். அப்படி ஆகாதீங்க. 48 இல்லைங்க, அது மாதிரி ஆகாதீங்க. உங்களால இல்ல, கொஞ்சம் ஒரு கணக்கு போட்டு கரெக்ட் டைம் சொல்லிடுவீங்களா? உலக புகழாயிரம் உலகம் பூரா பார்க்கணும் ஐயா. உண்மைதாங்க, உலகத்துல பெரிய சூனியக்கார நீங்க தான் வந்துருவீங்க ஐயா. அந்த பேரு காணாங்க எனக்கு. நாங்க பேஸ்புக் எல்லாத்துலயும் பரப்பி விட்டுருவோம் சரிங்க. சூனியம் இருக்கு, நிறுவனம் ஆயிடும். இல்லைன்னா உலகத்துக்கு தெரியணும் சரிங்க. சூனியங்கிறது ஒண்ணு கிடையாது, அது ஒரு சும்மா தவறான நம்பிக்கிட்டு நீங்க எதுவும் செய்யறீங்க. ஒண்ணு நடக்கிறது கிடையாது, மனிதனால சாத்தியமே இல்லை. தற்செயலா நடக்கிறதுனா நீங்க செய்யலாம் நடந்துக்கிறீங்க, தற்செயலா என்னமோ நடக்கணும் இல்லையா, அது நீங்க செய்யலாம் நடந்துக்கிறீங்க. சில மருந்து மாத்திரைகளை கொடுத்துதான் செய்யணும் ஐயா. அப்படி இல்லைங்க, எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தவங்களை இப்போ ஓங்காரத்தில் இருந்து பாட்டி பேச வைக்கிறாங்களே, அவங்க எப்படிங்க பேசுகிறாங்க? அவங்க யார் ஊமையாக இருக்கிறாளையா? ஊமையாக இருக்கிறாள் இல்லைங்க. இப்போ வந்து அதெல்லாம் பேச வைக்க முடியாது. பேசுகிறாங்களையா? அதெல்லாம் முடிய முடியாது. என்னையை வந்து உங்களை கூட என்னைய எடுத்து கட்டிட்டு உங்களுக்கு வச்சிடலாம் படத்தை நேரம் எடுத்துட்டு தலைகள் எடுத்து ஐயா. அதையே கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நிறையா மிஷின் வந்துருச்சுங்களா ஐயா? நாங்கள் செய்கிறோம், அனுப்பிடுறோம். அதாவது சைக்காலஜிக்கல விட்டுறோம் ஐயா. அதுக்கு சைக்காலஜின்னு இப்போ தானே ஐயா பேர் வந்துச்சு, படிக்காதவங்களுக்கு அப்போ என்ன ஐயா பேர் அது? சைக்காலஜி ஐயா அப்போதைக்கு அதுக்கு பேர் மந்திரம். அதாவதுங்கய்யா நம்ம
என்னை பிஞ்சில் இருந்தால் இப்படி தான் வளர்த்துட்டாங்க. அதாவது இப்படி இது 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 இதுன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. அப்போதே எங்கள் அப்பாவையும் அதே மாதிரி தான் சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. அப்போ வந்து இது இப்படி தான் வளர்ந்துச்சு போல் இதுன்னு நம்ம இன்ன வரைக்கும் நினச்சிட்ருக்கோம். அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் நான், சரிங்களா? அதனால் வந்து இப்போ திடீர்னு வந்து இதுக்கு பேர் சைக்காலஜின்னு சொன்னீங்கன்னா, நான் நிஜமொழி 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். சிந்தினிபுரம் திருச்சி சிந்தினிபுரத்தில் மாநகராட்சி அடைப்பில் தான் படித்தேன். எனக்கு படிப்பு அறிவுலாம் கிடையாதுங்க, சரிங்களா? ஆனால் சைக்காலஜின்னு இப்போ வந்து எனக்கே வந்து அது என்னன்னு தெரியுது. அப்போ வந்து இன்னும் படிக்காதவங்க கொஞ்சம் கிராமத்துக்காரங்களாம் அப்போலாம் அது என்னன்னு கேட்பாங்க, அவங்களாம் பேர் என்ன சொல்லுவாங்க, இது பில்லி சூனியம், இது பேய், அப்படி தானே முன்னாடி பேர் வச்சாங்க ஐயா? ஐயா இப்போ வச்சதுங்க இடையில, சரிங்க ஐயா? அதாவது முன்னாடி படித்தவங்களே கம்மி தானேங்கய்யா? நடக்கும்போது கிடையாது. இது வந்து ஒரு நவகிரகத்தை வந்து திசை திருப்புறது. அதை வந்து நம்ம ஷூனா போனாலும் போனதான் சொல்லி கத்தனாலும் உண்டுதான், ஆகும் தான் அது காலில் விழுகணும். அது ஒரு நாளில் விழுந்தாலும் உண்டுதான், அந்த 48 நாளில் விழுந்தாலும் உண்டு. ஆனால் 48வது நாள் கண்டிப்பாக விழுந்து ஆகணும் அதுக்கு, சரிங்களா? அப்படி விழுவலாட்டி நாங்கள் இதை போட்டுக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அம்மனை குண்டியாக ரோட்டில் சுற்றி வர வேண்டியதுதான். இதுதான் என்னோட வாழ்க்கை. கண்டிப்பாக அதை நான் செஞ்சு முடிச்சிருவேன். அதுதான் இந்த 48 நாளில் நான் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவேன். ஐயான்றேன் எனக்கு அது நான் ஒரு தாட்டி நிபடாங்க. அது அப்படிதாங்க, எதுவுமே நீங்க வாட்டுக்கு கொண்டே போகலாம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் போட்டு எழுதி கையில வந்துருவோம். சரிங்க, 40வது நாள்ல செய்யறத எனக்கு கொஞ்சம் தள்ளி போட்டு. ஐயா அந்த டேட்டு தான் என்னால் குறிக்க முடியாது. என்னால் வந்து முடிகிற டேட்டா நான் சொல்கிறேன், நான் ஆரம்பிக்க டேட்டாக நான் சொல்லிடுறேன், முடிக்கிற டேட்டா சொல்லுவேன். இந்த இடையில கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னேன் 48 நடக்காது நம்பிக்கை. ஒரு பேச்சு நான் என்ன சொல்றேன்னா, நடக்கலாங்க. இதுக்கு பிறகு இன்னொருத்தர் வருவார், அவரு நான் செய்யறேன்னு சொல்லி போவாரு. அவர் செஞ்சு செஞ்சாரா நீங்க இன்னொருத்தர் 2-3 பேர் போட்டி வந்தாங்க, யார்கிட்ட கொடுக்குருவா? அப்ப என்ன செய்வாரு, அவர் என்ன செய்வாரு? நாம ஒரு மண்டலத்துக்கு அடிச்சோம், அதுல தான் நீங்க வந்து 10 பேர் நிப்பியப்ப. எனக்கு ஒரு பைசா கூட வேணாங்கய்யா, கண்டிப்பா நான் செய்வாங்க. எனக்கு வேணாம், அதாவதுங்கய்யா இப்ப நீங்க இருந்தா மட்டுமே தான் அது என்னால நடந்துச்சு. சாப்பிட்டவங்க மட்டும்தான் ருசி சொல்ல முடியும், மற்றவங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் சொல்ல முடியாது. அப்போ வந்து நீங்கள் பேசுவீங்க, இருப்பீங்க, ஆனால் இதில் நீங்கள் பாதிக்கப்பட்டுவீங்கன்னு உங்கள் வாயால் நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் நான் இருக்க மாட்டேன், உங்கள் கருத்துப்படி நான் செத்துறேன். அதான் ஐயா எனக்கு வந்து பைசா சின்ன செய்ய வேணாம், பெருசே செய்யுங்க. சாலா சொல்ல போனால் நான் பைசா கண்டி வரவே கிடையாதுங்க. ஆ சரி, ஏன்னா எனக்கு வந்து பைசா வந்து இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வந்து அப்பா அம்மா பொண்டாட்டி கிண்டாட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா மட்டும் அது இங்கேயே இருக்காங்க, அவங்க எப்பயாவது ஒரு தடவை போக அடிப்பாங்க, அவ்வளோதான். மற்றவங்க யாரு உங்களுக்கெல்லாம் போய் சேர்த்து வைக்கணும்? இன்றைக்கி நான் சேர்த்து போயிட்டோம்னா கூட ஏன்ட்ட இருக்க பொருளெல்லாம் இன்னொருட்டு ஆட்ட இருக்குமேனே தெரியாது. அப்போ வச்சு காசு வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன், எனக்கு காசு வேணாம் ஐயா. இந்த காசுனால தானே ஐயா பிரச்சனை? எப்படி நினைச்சிங்களே, நான் செத்தா இவங்கள்ட்ட வாங்குறதா அவங்கள்ட்ட வாங்குறதான்னு பிரச்சனை இருக்குது. ஆனால் எனக்கு நேமு மட்டும் போதும், எனக்கு நேமு மட்டும் போதும். நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஒரு பேரு, அது எனக்கு வருங்க கண்டிப்பா. கண்டிப்பா நான் தமிழ்நாட்டுக்கு அதுதான் எனக்கு பணம் வேணாங்க. எனக்கு பணம் வேணாங்க. அப்ப என்ன பிரச்சனை கேட்டா,
அவரவர் சொன்ன டேட்ல நடந்தா தான் அதாவது நாள் ஜனவரி 2nd நீங்க சொல்றீங்க வைங்க 48 வருது சரிங்க. இன்னொருத்தன் வந்து ஜனவரி நவம்பர்ல டிசம்பர்ல போயிட்டான்னு வைங்க அதாவது வந்து இப்ப இப்போ நான் வந்திருக்கேன் ஐயா, அப்போ வந்தேன்னா அங்கேருந்து நான் வந்ததுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும்லையா. அப்போ வந்து என்னன்னா அப்போ என்ன மட்டுமே இதை நம்பி நீங்கள் விட்டால் தான் வந்து நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் கொடுத்தேன்னு சொன்னீங்க தெரியுங்களா. அப்போ இன்னொரு ஆள் கொடுத்தா கூட நான் செஞ்சால் கூட இன்னொரு ஆள் செஞ்சால் தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த பேர் எனக்கு தேவையில்லைங்கய்யா, நான் இதுக்கு எனக்கு என்ன காசு பணம் தேவையில்லைங்க, எனக்கு தேவை பேருக்கு மட்டுமே தான் நான் வந்திருக்கேன் என்ன சரிங்களா. டிவியை பிடிச்சிக்கிட்டே சொல்கிறேன், நான் பேருக்காண்டி மட்டுமே தான் நான் வந்திருக்கேன், காசு பணத்துக்கு நான் வரல சரிங்களா. யாருமே செய்யலை, நாம் நீ மட்டும்தான் செய்கிறேன். எனக்கு 48 டைம், இந்த 48 என்ன சொல்றோம், நீங்க 1000 பேர் ஒண்ணா சேர்ந்து செய்யுங்க, செஞ்சாலும் எங்களால் ஒண்ணு செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அதுதான் நாங்க சொல்றோம், அசைக்க முடியாது. அதனாலதான் இல்ல, நீங்க சொல்றது உங்களால முடியாதுன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் தற்கொலை பல கடை போட்டுருவாங்க அதெல்லாம் வேண்டிய இல்ல. நம்ம நம்ம 70 ரூபா விஷயம் தான் பேச முடியும், வேற ஒன்றும் எழுத வேண்டியிருக்கேன். நடக்கூடாது இல்ல, நடக்காது. நான் வந்து பார்த்ததில்லை, எனக்கு வந்து ஒரு ஜென்ரலாக நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு செய்கிறாரு எம்எல்ஏ வந்து 4-5 பேர் கொடுக்கக்கூடாது, 300 வர நினச்சிக்கல, 20 வர நான் பண்ணுறேன் சொல்லி எம்எல்ஏ பண்ணிட்டோம். அடுத்தது வந்து 300 ஒரு நிமிஷம், அடுத்த 300 வராரு எம்எல்ஏ வைக்காதீங்க, இவர் மேலே வைங்க. இன்னொரு மந்தாவதி வராரு, அவர் வந்து என்னை சாப்பிடிக்க சொல்லார், என்ன வேணாம் இவர் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு, இவர் வேணாம் அவர் பண்ணுங்கள், தனித்தனியாக வைங்க. அந்த 48 சாமி சொன்ன வர பண்ணலன்னாக்கா ஓகே, இப்படி ஒன்று பண்ணலாம். இப்படி இல்லைனாக்கா இன்னொன்று வந்து என்ன சொல்லணுனாக்கா, 48 ஃபர்ஸ்ட் எனக்கு பண்ண சொல்கிறார் இல்லையா, நீ நான் வந்து எதேச்சே நான் இறந்துட்டேன். அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நெக்ஸ்ட்டு வந்து இவர் இவர் பண்ணுங்க, இவர் வந்து எதேச்சே இறந்துட்டாருங்க, சரி நான் இவருக்கு சவால் கொடுக்குறேன், இவர் பண்ணுங்க பார்க்கலாம். இவரும் வந்து எதேச்சே இறந்துட்டார், இன்னொருத்தர் கூப்பிடுங்க இவரை பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச இத்தனை பேராக நீங்கள் அனுப்புங்க, அந்த அத்தனை பேரையும் வந்து 48 பண்ண முடியும்னு சொல்லாது சாமி. இல்லை அதான் இது வந்து சரியான சரியான அனுபவம் இல்லை, எப்படி சொல்லுங்க. அதாவது நீங்கள் சாவடிச்சிங்கிற தெளிவாக தெரிகிற மாதிரி காட்டிட்டீங்க, பிரச்சனை இல்லை. இல்லை 48 சாவடிங்க, அப்புறம் இவரை சாவடிங்க, 49 அப்படின்னு சொன்னால் முடிவுக்கு வராது. நீங்கள் சூனியம் இருக்குன்னு காட்டுறதுக்கு வந்துருக்கிறீங்க, நாங்கள் சூனியம் இல்லைங்கிறத காட்டுறதுக்கு நாங்கள் நிற்கிறோம். ஆமாங்க, அப்படிங்கல உங்களை மாதிரி ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க, அவர்கிட்ட வந்து நாங்கள் வேற ஆட்டை போட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவர் என்ன செய்வார், பயந்தாண்டுவார். அப்போ யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றாகும், எத்தனை பேர் வந்தாலும் ஏற்றுக்குவோம், குழப்பம் இல்லாமல் இருக்கு. என்ன செய்யறோம்னு கேட்டால் உங்கள் டேட்டை பழைய டேட்டை எடுத்து பார்ப்போம், ஏற்கனவே 2 பேர் 2 டேட்டு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் இதில் எந்த டேட்டை சொல்கிறீங்க அவங்கள்ட்ட கேட்போம். நீங்கள் 48 70 75 இத்தனை வச்சுக்கிறங்க கேளுங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து 8ஆம் தேதி எனக்கு சாவடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த தேதியில் நீங்கள் செய்ய சாவடிக்க வேணாம், நீங்கள் 10ஆம் தேதி சாவடிங்க.
ஒரு ஆளுக்கு பேரு கிடைக்கட்டாலும் உங்க கலைக்கு கிடைச்சு போச்சு இல்ல, கண்டிப்பா இருக்கு. உங்களை தேடி மக்கள் வந்துருவாங்களோ, சூனியம் உண்மைதான், இவட்ட போவோம், சூனியம் உண்மைதான் போகணும் வந்துருவாங்க. ரெண்டாவது அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாங்க எல்லாருமே தான் ஏத்துக்கிட்டோம். சூனியம் என்றது ஒரு கெட்டது, சரிங்களா? அதை வந்து இன்ன வரைக்கும் யாருமே நான் செய்வேன்னு வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. என்ன ஒரு காரணம்னா, அடுத்தவங்க பேச மாட்டாங்க, ஒரு தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, சரிங்களா? இப்போ இவ்வளவுமே பரவாயில்லன்னு எடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன். நம்மள்ட்ட யார் பேசுனா என்ன, யாராவது பேசி ஏதாவது ஒன்று செய்ய போகிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் செஞ்சுட்டு தாங்க அது மாதிரி வந்திருக்கோம். அப்போ வந்து ஒரு எனக்குன்னு அந்த 48 நாள் நீங்க ஒதுக்குனீங்கன்னா இதை நான் செய்வாங்க. 48 நாள் என்ன செய்ய நான் சொல்றது என்னன்னா, எனக்கு தேதியில இந்த 48 நாள் கூட இடையில எப்ப வேணாலும் நடக்கலாம். உங்களுக்கு எப்ப வேணாலும் நடக்கணும்னா அது உங்களாலதான் காட்டுறதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறது. அது என்ன செய்யும் சார்? நீங்க சொன்ன மாதிரி நீங்க இல்ல, அவர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு செய்தா அவர் மட்டும் பாதிக்காது, எல்லாத்தையும் பாதிக்கும் சொன்னாரு. அதுக்கு தயாரா தான் நாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆளை கொடுக்க சொல்றிய, அதானே சொல்றிய? அப்படி கொடுத்தாலும் இயற்கையை நினைச்சு நாங்க சொல்லுவோமே. உதாரணத்துக்கு இது கேட்க கூடாதுங்க. இப்ப வந்து நீங்க எப்படி கஷ்டப்படணும்னு விரும்புறீங்க? எப்படி ரத்தம் கக்கி சாவணும்? சரிங்க, வேற சரிங்க, வேற ஐயா ரத்தம் கக்கி சாவறதுன்னா அது டிவி வச்சு படத்துல காட்டுறதுங்கய்யா, சரிங்களா? அதாவது எப்படின்னா, இந்த உடல் இருக்கு தெரியுங்களா, அது வந்து அப்படிலாம் சும்மா அதெல்லாம் எப்படிங்க, மண்டைக்குள்ள குத்தி எப்படின்னா மண்டை வலி, அதாவது தலை ஓவரா வலி, என்னால் முடியலைன்ட்டு உங்கள் நிலம் மாறினாலும் மாறும். நான் எழுதான் எழுதிக்கிறேன், இதே மாதிரி நடக்கிறதுக்கு இருங்கய்யா. அப்படி கிடையாது, ஏன் பில்லி சூனிய ஏவலில் வந்து இதுவும் செய்யலாம். அதாவது பில்லி சூனிய ஏவல்னு இருக்குது இல்லைன்றது நீங்கள் நம்ப வேணா. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நீ சாவ வேணாயா, என் கூட வந்து பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னீங்க தெரியுங்களா, அதே மாதிரி நீங்கள் எனக்கு செஞ்சால் போதும். இல்லை இல்லை, நீங்கள் பிரச்சாரம் இது சூனியம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னால் போதும். அதாவது நீங்க நடப்பணமா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க, சரிங்களா? அதுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இல்ல இல்ல, சாவடி சரிங்களா? சாவடி தான் பெருசா செய்யறீங்க. சாவடிக்கு முதல்ல சாவுதான் ஐயா. நீங்க அது என்னாலதான் நடந்துச்சுன்னு உங்க வயால நீங்க சொல்லுவீங்க. அதான் சொல்ற அளவுக்கு சாவை கொண்டு நான் சொல்ல வேண்டியதுல, மக்கள்லாம் சொல்லட்டும் ஐயா. அதான் சரிங்க, நீங்க சாப்பிட்டது நீங்க ருசிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இவங்க இவங்க என்ன புளி சோறு சாப்பிட்டீங்களா, மாதுளம்பழம் சாப்பிட்டீங்களா, அவட்ட கேட்டா எப்படி தெரியும்? டாபிக் கிடையாது, சூனியம் இருக்கா இல்லையா தான் டாபிக். அப்ப நீங்க சூனியம் இருக்குங்கிற வந்திருக்கீங்க, அதாவது நீங்க அறிக்கை விட்டுரு, நீங்க தான் விட்டுருக்கீங்க. அப்ப வந்து நீங்க ஒரு ஆள் சொன்னீங்கன்னா போதும், இவங்க எல்லாமே சொல்ல வேண்டியது செத்துறேனே, அது தெரிஞ்சிருமே, அதை வச்சு தெரிஞ்சிருமே. நீங்க செத்துட்டா வேற ஏதாமா ஒன்னு சாவடிச்சுட்டாங்க, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு படிக்க அந்த மாதிரி ஒரு வந்துருங்க. அதுக்கு இல்லாம இதே வந்து கேளுங்க, வரக்கூடாது. நீங்க வந்து வரக்கூடாது, இதோட நீங்க உயிரோட இருந்து, ஆமா இது சூனியம் இருக்கு நான் நம்புனேன், நான் பார்த்தேன், எனக்கு இது மாதிரி ஆச்சுன்னு உங்க வாயால சொன்னீங்கன்னா அது நான் எவ்வளவு பெரிய ஜெயிச்ச மாதிரி தான் இருக்க போறேன். நான் சாவ போறது இல்ல, சூனியத்தினால சாவ மாட்டேன். சரிங்க, இறைவன் நாடி இருந்தால் அது 48 நாள்ல மரணத்தை வச்சிருந்தா சாவு பண்ண, தவிர சூனியத்தினால இல்லைங்க. டேட் போடுச்சிடும் உங்களை டேட்டு அந்த மெத்தட்.
கம்மியா சொல்லி அசிங்கப்பட கூடாது. நான் அதிகமா சொல்லி சீக்கிரமே முடிச்சிட்டேன்னா அது வேறங்க. எந்த ஒரு வேலையா அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதிக நாள் சொல்லுன்னா சீக்கிரமே முடிப்பேன் நான், சரிங்களா? அதனால நான் சீக்கிரமாக சொல்லிவிட்டு அது ரொம்ப நாளாகிடுச்சுன்னு வச்சுங்களா, அது எனக்கு அசிங்கம், சரிங்களா? அதனால் வந்து எனக்கு 48 நாள் கண்டிப்பாக வேணும், சரிங்களா? அந்த 48 நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் சாகலாம். அப்படி அப்படி ரத்த நெக்கி சாகணும். அது நீங்கள் ரத்த நெக்கி எப்படி எப்படி சாப்பிட்டு மண்டை உங்களுக்கு வலிக்கும். கண்டிப்பா தெரியுங்கய்யா. அதாவது அதாவது உங்களை வந்து உங்களை மரணமா வைக்க முடியும்னு என்ன வாய் சொல்லுது இல்லைங்கய்யா? அப்ப அதே வாய் வந்து மத்தவங்க அதை சொல்லுவாங்கன்னு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கீங்கய்யா. அவ்வளவு நம்பிக்கையோட வந்தாங்கன்னு நானு இதையும் நான் கண்டிப்பா நம்புறேன்யா. சொல்லுவாங்கய்யா, கூட்டுத்தனமான நம்பிக்கை வேணாங்கய்யா. அதாவது கண்டிப்பாங்க இருக்கலாம். அதாவது மனிதனுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. மனித சக்திக்கு மேல சில தற்செயலாக நடக்கிறது நீங்கள் உங்களோட நடக்கும் நினைக்கிறீங்க, சரிங்க? தற்செயலாக சில நடக்கும். இந்த ஜோசியம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, பொம்பளை பொம்மா ரெண்டு தான் இருக்குது, சரிங்க? அப்போ என்ன செய்வான்னு கேட்டால் அந்த மாதிரி உள்ள ஒரு ஐயா ஜோசியன்றதுலாம் அதில் வந்து அப்போ கிடைக்கிறதுங்க. இப்போ அமாவாசை பௌர்ணமிலாம் கணிக்கிறாங்களையா, அது மாதிரி ஒருத்தன் இந்த நேரத்தில் பிறந்துட்டானா இவனுக்கு இதுதான் நடக்கும். அதான் இந்த கிழமை இந்த தேதி அதுவும் போய், சரிங்களா? அது நடந்ததான் சரி. இப்போ வந்து அமாவாசை வந்து அடுத்த தீபாவளியாக நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அடுத்த தீபாவளியை சொல்கிறோம், பொங்கலை சொல்கிறோம், கிறிஸ்மஸை சொல்கிறோம், ரம்ஜானை சொல்கிறோம், எல்லா தேதியும் சொல்கிறோம். அப்போ வந்து அதெல்லாம் எப்படிங்களா புரியாகும்? அதாவதுங்க அந்த நாலு உண்மை அதையே மனுஷன் தானே கணிக்கிறாங்க. நீங்க நான் நாலு உண்மை, சரிங்க? ஒரு வருஷத்துக்கு 365 நாள் தானே இருக்குது, சரிங்க? 365 நாள் இருக்குது, சரிங்க? ஒவ்வொரு நாளில் வந்து ஒருத்தன் பிறக்கிறான், சரி? ஒருத்தனை பிறப்பான் இல்லைங்க, இந்த உழவு மக்கள் 365 நாளில் தான் பிறக்கிறாங்க, சரிங்க? அப்போ ஒரு நாளில் 1 கோடி பேர் பிறக்கிறான், கண்டிப்பாங்க பிறக்கிறாங்க. 1 கோடி பேர் அதே மாதிரி ராஜாவாகணும். இன்னைக்கு பிறந்த ராஜாவாகணும்னு சொன்னா ஐயா, ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நிமிஷமும் நொடியில நொடியில இப்படி பிறக்கணும், சரிங்களா? அப்ப தலையெழுத்து மாறும், ஜாதகம்ன்றது ஒண்ணு மாறும், ஐயா நட்சத்திரம்ன்றது ஒண்ணு மாறும். ஆமா, அந்த நட்சத்திரம்ன்றதுதாங்க அந்த வாழ்க்கை தீர்மானம். ஒரு மாறினா ஒரே நட்சத்திரம் தானே? ஒரு நட்சத்திரம் ஒண்ணு இல்லைங்க, நிறைய இருக்கு இல்லைங்க. ஒரே நட்சத்திரம் எப்படிங்க சொல்ல முடியும்? நிலானா ஒண்ணு, ஜோசியத்துக்கு தனியா வச்சுக்கிறோம். ஜோசியங்கிறது பண்ணிக்கிறோம். ஐயா அதான் நான் சொல்லிட்டேன், எப்ப சாக முடியல சொல்ல முடியாதுன்னு சொல்ல கிடையாது. அதான் சொன்னேன், எனக்கு வந்து ஒரு நாள்ல இருந்து 48 நாள் டைம். நீங்க வேற யாருக்கும் டைம் கொடுக்க வேணாம்னு சொல்றேன், மிக்ஸ் பண்ணி செய்ய, சரிங்களா? அப்படி இல்லாட்டி இது இல்லன்னு நீங்க சொல்லிருங்க. ஜோதிஷத்தை மிக்ஸ் பண்ணி நான் பிறந்ததே தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை வச்சு இத்தனாவது சாதம் கரெக்ட் தெரியுமில்ல, அதை மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அடிக்கலாம் பார்ப்போம். ஒரு டேட்டை சொல்லுங்க பார்ப்போம், சூனியத்தோட ஜோசியத்தை மிக்ஸ் பண்ணி கரெக்டான டேட்டை சொல்லுங்க பார்ப்போம். ஐயா அதெல்லாம் வேணாங்க, சூனியன் டேட்டு அதெல்லாம் ஒண்ணுமே வேணாங்கய்யா, சரிங்களா? எனக்கு என்னங்க சூனியம் உண்மை நிரூபிக்கணுமா இல்லையா? ஆமாங்க, எப்படி நிரூபிக்கிறா சொல்லுங்க ஐயா? அதான் இதெல்லாம் செஞ்சேன்னு தெரியணும், அதான் கேள்வி. அதாவது நான் வந்து இப்போ இதுக்கு உங்களுக்கு தான் நிரூபிக்க முடியல, ஆனால் நிறைய பேருக்கு நான் திருச்சில. அதாவது உங்க ஆளுங்களே வந்து அவங்களே வாயால சொல்லியிருக்காங்க, அவங்க தான் எனக்கு பேரே சொல்லி கொடுத்தது. எப்பா இது பில்லி சூனியம், இது பேய், எப்படியே நிறையா அவங்க தான் சொல்லி அவங்கள்ட்ட நான் நிறையா கற்றுருக்கேன், நான் சொன்னது பண்ணியிருக்கேன், சரிங்களா ஐயா? நானும் பள்ளிவாசல் 5 வேளை தொழுதுருக்கேங்க சிறைக்குள்ள, சரிங்களா? எனக்கு வந்து அப்தாயிர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அப்படி அல்லுமால எனக்கு கோயம்புத்தூர் எல்லாம் கொஞ்சம் நல்லா பழக்கம் இருக்குது. எப்படின்னா ஷெரீஃபு அது ஃபுல்லாக வந்த கோஷ்டிங்க உள்ள அவங்க கூட நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன் நான். அப்போதைக்கு நான் சொன்னது பண்ணி நான் 5 வேளை தொழுதுருக்கேன், அப்போ பற்றி எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதனால அப்போ எல்லா மதத்துலேயும் கலந்து செய்யுங்களேன். எங்கள் அம்மா வந்து கிறிஸ்டினு, எங்கள் அம்மா கிறிஸ்டினு, சரி? என் பிறப்புல எங்கள் அம்மா கிறிஸ்டினு, எங்கள் அப்பா வந்து இந்து. இப்போ நான் வந்து இந்து வழியில் வந்துட்டுருக்கேன், ஓ சரிங்களா? ஆனால் எல்லா மதத்துலையுமே நான் இருந்துருந்தேங்க, சரிங்களா? அதாவது இது பொய் எது ஒன்று நான் முன்னாடி சாமியே இல்லைன்ட்டு புள்ளியாசலாம் எட்டி வச்சுருக்கேங்க அதனால, சரிங்களா? இன்றைக்கி வந்து இந்த சாமி இருக்குது என்ன ஒரு காரணம், என்னோடய கையால் நான் வீசி அவன் என் முன்னாடி பேசுகிறனால ஒரு காரணத்தினால தான், இல்லாட்டி நான் அதுவும் நம்பியிருக்க மாட்டேன். எப்போதுமே இதே மாதிரி தான் சுன்னத் பண்ண வரைக்கும் நான் குல்லா போட்டு மசூதிக்கெலாம் போயிருக்கேன். கோயம்புத்தூர்லாம் என் பேர் இப்ராஹிம், சரிங்களா? ஷெரீஃப் பாய்க்கெலாம் நல்ல ஒரு நல்ல பழக்கம் இருக்குது.
அல்லுமா அப்பாஸ் எல்லாருமே நமக்கு என் கூட உட்காந்து தான் போயிட்டு நீங்க பரவாயில்லையா, அதனால அவங்களையும் நல்லா பழகிருக்கீங்க. இன்னும் அல்லுமா ஆளுங்களுக்கு தான் செஞ்சு விடாதீங்க, சூனியத்தை பண்ணுங்க. இல்லைங்க இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அது சரி சரி, அப்ப நீங்க கரெக்டான டேட் ஒரு 48 நாள்ல செய்யுங்க, அதுல இன்னும் நெருக்கி சுருக்கி சொல்லுங்க. ஆமா அவங்க என்ன சொன்னாங்க, வீட்டை விட்டு நாங்கள் தான் சவால் இல்லைங்க, நான் தான் சேலஞ்சு பண்ணியிருக்கிறேன். நான் சாவர பற்றி நானே பைபிள் உங்களுக்கு என்னது அப்படி கிடையாது, நான் தான் தைரியமாக இருக்கிறேன்னே உங்களுக்கு என்ன அதை பற்றி கேவலை. இதை கேளுங்கய்யா, நம்ம சொல்லிடலாம், ஆனால் பெற்றவங்கன்னு ஒன்று இருக்காங்க இல்லைங்க, அவங்க மனசு விடாதீங்க. நம்ம வந்து என்ன வேணாலும் சொல்லிடலாம், நான் தான் அதை தப்புச்சிங்க, நான் அரசு பண்ணுன்னு போனால் அரசு பண்ணிடலாம், ஆனால் மனு கொடு பெற்றவங்க வருவாங்களே. நீங்க வேற எல்லாம் செய்யணும், நீங்க செய்ய முடியாத பிரிச்சு சேர்க்க முடியாது உங்களுக்கு தான். அதாவது இப்ப நான் கத்து கொடுத்துருக்கேன் இப்ப நான் வச்சு என்ன எடுத்து விட்டுறியாங்கன்னா எடுத்து விட்டுருவாங்க. சரியா, வேணா இது வேற மாதிரி தெரியுது நமக்கு, நம்ம அவங்க ரிலீவ் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது சரிங்க, நீங்க சூனியத்துக்கு எனக்கு சூனியம் இருக்குன்னு நம்பினா போதுங்களா நீங்க எனக்கு இங்கயா எனக்கு வீடு இருக்குது, நீங்க ஒண்ணு வீட்டுல இருக்கலாம் இல்ல நேரத்துல இல்ல, நீங்க என்ன செய்யணும்னா அதை சொல்லாடா ஐயா. நான் கேமரா சாவு வச்சுங்களா, இல்ல வந்து இப்ப நெட்டெல்லாம் கொடுத்தாங்க வச்சு பாக்கெட்ல வச்சு பார்த்தா இருக்க இடம்லாம் தெரியும், அதெல்லாம் செய்ய மாட்டேங்கயா நான். சரிங்களா, அது இல்ல நான் என்ன சொல்லணும், நீங்க சாவு நேரத்து சொல்ல மாட்டேன், எங்க சாவுன்னு சொல்லி ஊரு, அதுல எனக்கு வீடு இருக்குது, ஆபீஸ் இருக்கு, கடை இருக்குது, பல இடங்கள்ல நான் கிளைக்கிட்டு இந்த இடத்துல வச்சு சாவு நீ செஞ்சு அது எழுதிட்டோம்னா அதான் சொல்றேங்கய்யா, நீங்க செஞ்சதா செஞ்சதா ஆகும்னு எனக்கு வேணாம், அதுவும் எனக்கு வேணாம். சரிங்களா, நீங்க சூனியம் இருக்கு, நீங்க செய்ததா வேணாம், நீங்க செய்ததா வேண்டாம், எனக்கு எனக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும், எனக்கு ரெண்டு பேரும் மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா, இப்ப நீங்க நீங்க சொன்னீங்கன்னா உலகத்துக்குமே தெரிஞ்சிருங்க. அதாவது இப்ப நீங்க இந்த அறிக்கையை விட்டுருக்கீங்கன்னா இப்ப நீங்க ஒரு ஆள் சொன்னா போதும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா, இப்ப நீங்க இல்லாம போய் அதை சொல்றது வேஸ்ட் என்ன, அது வந்து இந்த இதுல கண்டிப்பா வேஸ்ட். நீங்க இருந்து வந்து நான் அனுபவிச்சேன், சிறப்பு சாவடிக்கிறது ஒண்ணு, அது மெத்தட் குடிக்கிறது ரப்ப குடிச்சுக்கிறேன். ஒரு பேப்பர் ரப்பர் பண்ணுவாங்க.
அப்போ நீங்கள் 48வது நாள் நான் வந்து ஸ்டேஜ் கூட உட்காந்துருவேன். சரிங்க, ஜாப் பண்ண கண்டிப்பா உங்க சுனிதா ஜாப் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நடந்திருக்க அது விஷயம் நான் 48வது நாள் உட்காரும். நடக்கும் செப்டம்பர் 17 நீங்க நம்மளே தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அவரே தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படி செய்யணும். அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டா தற்கொலை பண்ற மாதிரி நீங்க உங்களுக்கு கேஸ் வராதல்ல, தற்கொலை பண்ணுங்க. நான் தான் தற்கொலை பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அப்படி இருந்தா தான் நீங்க சூனியத்திலிருந்து தரணும். வேற மாதிரி சாவு வந்தா சூனியத்தினால இல்ல. சரியா, தற்கொலைன்ற அளவுக்கு என்னை தள்ளினா தான் சூனியத்தினால. வேற மாதிரி ஆக்சிடென்ட்லயோ அடிபட்டோ படுத்தூங்கி இருந்தா சூனியத்தினால இல்ல. இறங்குங்க. வேற விதமாக எந்த பாதிப்பும் சூனியத்தால் அல்ல. இயற்கையா உள்ளத கூட வந்துடும். இது சொல்ல வைக்கிறதுங்கிறது போயிட்டு தான். அது அவங்க சொன்னாங்கன்னு தான் சூனியம் இது சொன்னாரு.
பிரச்சாரம் பண்ண வச்சீங்கன்னா நீங்க ஒரு பெரிய தலைவர் நீங்க, அப்ப உங்களை வந்து நாங்க பிரச்சாரம் பண்ண வச்சோம்னா அது பெரிய விஷயம் தானே. அது எனக்கு கிடையாது. பயந்துட்டாரு மக்கள் வந்து உண்மையே உணர்ந்தா போகுது எங்களுக்கு. இவங்க வாயா சொல்லிட்டா போதும்னு எல்லா பசங்க சூனியம் இருக்குன்னா எங்களுக்கு வேணும். ஒரு உயிரை கொண்டு எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லுவோம். அப்படி வேண்டாம். நாங்க எதுக்கு உரிமை கொடுத்து எல்லா சைஸமா போய்க்கல சமாதானம் மக்கள் உணர்ந்தா போய் அது பேர் தான் ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க. கோர்ட்ல வந்து எந்த மாற்றம் கிடையாது. அது நடக்க போறது கிடையாது. மக்களுக்கு தெரிஞ்சா போதும். அது மாதிரி எதை போய் இது பண்ணணும் இப்படி நீ கடவுள் அப்படின்னு உடம்புலாயா நான் செத்ததா சொல்லி அந்த சாம்பல் அள்ளியை மேலே பூசி கங்கையில் அனுப்பி நான் அனுப்புகிறாங்க சரிங்களா. இதாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அது மாதிரி கரெக்டாக நான் செஞ்சு கொடுப்பீங்க. நல்ல காரியங்கள் நடக்கணும்னா சில இதுங்க நடக்கதான் செய்யும். மக்களுக்கு உணர்ந்தாங்க இருக்கிறது அதாவது வந்து இப்போ சில
அதை விட சாவுங்கிற தற்கொலைன்றோம்ல அதுல உங்களுக்கு வரவே வராது. நீங்க செய்யவே இல்லையா தற்கொலை தானே? எனக்கு தெரியும் அவன் கல்யாணம் பண்ணிருந்தாலும் எனக்கு தெரியும் என்னோட புள்ளடா நீ சொல்ல முடியாது உன்னோட புள்ளன்ட்டு அது எனக்கு தெரிஞ்சுன்னா போதும் சரிங்களா. மற்றபடி வந்து நான் சரிங்க சாத்தான இது நோக்கம் இது நோக்கம் மக்களுக்கு தெரியும் தான். இதனோட நோக்கம் வந்து சூனியை இருக்கு நீங்க நம்புறது செய்யல நீங்க நம்பிதான் இருக்கிறீ நான் நம்புறது நான் தான் நம்பலையே மேட்டு உலகத்துக்கு தான் இல்ல உலகம் நம்பி இல்ல சாத்தான் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? சாத்தான் நல்ல சக்தியா தீய சக்தியா? அதாவது அதை வந்து நல்ல முறையா பயன்படுத்தினா நல்ல சக்தி. சாத்தானிய சக்தி அழிக்கப்பட வேணுமோ அதை வளர்க்கப்பட வேண்டிய சக்தியா? எப்படிங்க? அதாவது நமக்கு வந்து ஒருத்தன் கெட்டவனா நல்லவனா பாக்குறதில்ல, அவன் நம்மள்ட்ட எப்படி இருக்கான் அதை மட்டுமே தான் பாக்குறேன். அந்த சக்தியை வந்து எப்படி அடுத்தவன்ட்ட எப்படி இருக்கிறதில்ல, ஏன்டா எப்படி இருக்கு அதை மட்டுமே தான் நான் பாக்குறேன். தற்கொலை செஞ்சாவது தற்கொலை செஞ்சாவது அதாவது நீங்க பிரச்சாரம் பண்ணிருவீங்க அப்படி பிரச்சாரம் பண்ணலாட்டி இறக்குற மாதிரி நீங்க அப்படி இல்லீங்க அப்படியே விட்டுல அதே மாதிரி ஒண்ணுங்களா ரெண்டு ரெண்டு பேரும் நிறைய ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சு இப்ப நான் அது 42 செய்யலன்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் இந்த இதெல்லாம் கழிச்சு விட்டுட்டு சூனியம் இல்லைங்கிற பிரச்சாரத்துல இறங்கணும் அது எழுதிருங்க சரிதானே? ஆமா அவனுக்கு செஞ்ச முடிஞ்சேன்னு சொல்லக்கூடாது எனக்கு செய்யலன்னா இல்ல எங்களோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ண வந்து ஒண்ணுதானே இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா எழுதிங்க
ரெண்டுல ஒண்ணு நடந்தா இணைந்து சூரியனுக்கு எதிராக ஆனால் எங்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆளுக்கு தான் கிடைப்பேன்னு நம்பிக்கை எங்களுக்கு சரி பிரச்சாரம் பண்ண கண்டிப்பா இதுதான் நடக்கும் என்ன நீங்க அந்த சூனியத்தை விட்டுவோம் பேசுறது எழுதுற வரைக்கும் சும்மா அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா கடவுளை நம்புறோம் எல்லா மதத்திலையும் கடவுளை நம்புறாங்க இந்து மதத்தில் கடவுள் இருக்கு இருக்கு இஸ்லாத்தின கடவுள் நம்பிக்கை அப்படின்னா இறைவனை போல கடவுளை போல யாரும் செயல்பட முடியாது மனிதன் வந்து மனிதன் மாதிரி தான் செயல்பட முடியும் கடவுள் செயல்படுற மாதிரி செயல்படக்கூடியது கொடுக்கப்படவில்லை இதுதான் முகமது நபியுடைய பிரச்சாரம் 120 கோடி முஸ்லீம்கள் நீங்க வாழ்றாங்கன்னா அவ்வளோ பேருடைய நம்பிக்கை என்னன்னா இறைவனை போல யாரும் இல்லைங்கிறது தான் இப்போ ஒரு அறுவல் எடுத்து நான் உங்களை வெட்டலாம் நீங்கள் என்னை வெட்டலாம் ஏன்னு கேட்டால் இது மனிதன் செய்கிற ஒரு விஷயம் நீங்கள் என்னை தொடாமல் கையை கட்டிக்கிட்டு என்னமோ செஞ்சு காலி பண்ணுறது அல்லாஹ் இறைவன் செய்கிற வேலை இப்படி தன்மை மனுஷனு கொடுக்கப்படலை ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை பாதிப்பு ஏற்படுத்தலாம் இருந்தால் ஒரு மருந்தை கொடுத்து பாதிப்படுத்தலாம் ஒரு கத்தி எடுத்து வெட்டிக்க பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஆள் வச்சு அடிக்கலாம் என்ன வேண்டாலும் செய்யலாம் அது மனுஷன் செய்கிற வேலை கடவுள் என்ன செய்வார் நமக்கு எதாவது கொடுக்குறதா இருந்தால் அருள் எடுத்துகிட்டு வரமாட்டார் அங்கேருந்து ஆகும் பார் ஆயிரும் ஆகு என்றால் ஆகுறுதல் என்பது கடவுள் தன்மை நீங்கள் கடவுள் தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க பெரிய பாவம் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இவங்களுக்கெல்லாம் பெரிய நரகம் இருக்கிறாங்களா கடவுள்னு நினைக்கிறாங்கல்ல கடவுள் மாதிரி இன்றைக்கி செய்கிறா நினைக்கிறீங்க அப்போ கடவுளுக்கு மீனிங் இல்லாமல் போயிருது படைச்சவன் அவனை மாதிரி நான் அங்கே உட்காந்துட்டு என்ன வேணாலும் செய்வேன் என்னமோ செஞ்சு அதை பண்ணிடுவேன்னு சொன்னால் அப்போ இது வந்து இறைவன் செய்கிற மாதிரியான ஒரு தன்மையாக இருக்குது இஸ்லாம் எதுக்கு மறுக்குதுன்னு எங்கள் மார்க்கத்தில் எதுக்கு இதை மறுக்கிறோம்னு கேட்டால் மனிதனை வந்து மனிதனுக்கு மேலே கொண்டே வைக்கிறோம் மனிதன் செய்கிறது செய்கிறோன்னு சொல்லுங்கள் பல்லில் லாரியை கட்டி இழுக்கிறோன்னு சொல்லுங்கள் ட்ரைனிங் எடுத்து செய்யலாம் அவர் சொன்னார்ல லிங்கத்தில் லாரி இழுப்பாங்கன்ட்டு அது ட்ரைனிங் எடுத்து போய் பயிற்சி எடுத்தால் செய்யலாம் அதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தலைமுடியில் கட்டி இழுக்கும்போது அது பெரிய விஷயம் கிடையாது தலைமுடியில் கட்டிலாம் லாரியெல்லாம் செய்கிறாங்க இழுக்கிறாங்க பல்லில் இழுக்கிறாங்க அதெல்லாம் செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது மனிதன் பயிற்சி எடுத்து செய்கிற விஷயம் மந்திரங்கிறது கிடையாது மந்திரங்கிறது கடவுள் தான் முடியும் கடவுள் தான் அங்கேருந்து ஆகும்பார் சாகும்பார் செத்துருவேன் ஆகும்பார் ஆயிடுவேன் ஏழையாக போகும்பார் நான் ஏழையாக போயிடுவேன் அப்போ என்ன செய்யறாருன்னா தீவிரவாதத்தை விட்டுருங்க கொலகாரம் இருக்கிறான் விபச்சாரம் பண்றவன் இருக்கிறான் திருடுறவன் இருக்கிறான் எல்லா தீமை செய்யறவனும் உலகத்தில் இருக்கிறான் கடவுள் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் என்னன்னு கேட்டா இந்த உலகம் இருக்குல்ல இதை வந்து கடவுள் ஒரு நாள் அழிப்பார் அழித்த பிறகு சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் திரும்ப உயிர்ப்பிப்பார் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் யாராக இருந்தாலும் சரி ஒரு இறைவன் தான் எல்லாத்துக்கும் அந்த இறைவன் வந்து உலகத்தை அழிச்சிட்டு திரும்ப உயிர் கொடுப்பார் உயிர் கொடுத்த பிறகு இந்த உலகத்தில் நல்லது செஞ்சவங்களுக்கு சொர்க்கம் கெட்டது செஞ்சவங்களுக்கு நரகம்னு வச்சிருக்கிறாரு இது சோதனை கூடமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் கொலை செய்கிறது விட்டுறாரு திருடனை திருடு உன எங்கே பார்த்துக்குறேன் அதாவது இந்த ஒருத்த பரிச்சை பேப்பரில் நீங்கள் வாத்தியாராக இருக்கிறீங்க மாணவன் வந்து கேள்விக்கு தப்பாக எழுதுகிறான் நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லி கொடுக்க மாட்டியா
எழுதிட்டு இருக்கும்போது எழுதிட்டு இருக்கும்போது பரீட்சையில தப்பா தப்புன்னு தெரியும். அது உன்னை பார்க்கற நேரத்தில் பார்த்துக்கிறேன்னு சும்மா இருப்பீர்ல. அப்படித்தான் கடவுள் என்ன செய்யறாருனா, நீங்க திருடுறீங்களா பார்த்துட்டு இருக்காரு, மார்க்க போட்டுருவார், கோழி முட்டையை போட்டுருவார், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிருவார். அதனால தான் தீவிரவாதி குலகாரன் எல்லாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா? எது இறைவன் வந்து உலகான இருக்கான்னு சொன்னா அவன் மனிதனா தான் கொலை செய்யறான். நல்லா விளங்கிக்கணும். மனுஷன் செயல் அறுவாலை வச்சு வெட்டி கொலை செய்வேன்னு சொல்லுங்க. நாங்க ஏத்துக்குறோம். விஷம் கொடுத்து கொலை செய்வேன்னு சொல்லுங்க. அதை ஒத்துக்கணும். ஏன்னு கேட்டா நீங்களா செய்யலாம், நானும் செய்யலாம். விஷம் கொடுத்து கொல்றதுங்கிறது மனுஷன் செயல். அறுவாலை வச்சு வெட்டுறது மனுஷன் செயல். அப்படி கொள்ளுவேன்னு சொல்லுங்க. நான் இருக்குன்னு மறுக்க மாட்டேன். நீங்க என்ன செய்றீங்கன்னா அந்த மாதிரி செய்யாம இறைவன் மாதிரி செய்வேங்கிறீங்க. அது செய்ய முடியாது. இறைவன் கொடுக்கவே இல்லைங்க, கொடுக்கவே மாட்டார் இறைவன். அவருடைய பவரை யாரும் கொடுக்க மாட்டேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் பி ஜெய்னுல் ஆபிதீன், சூனியம் செய்வினை எதுவும் இல்லை என்றும் தனக்கு சூனியம் செய்து காட்டுபவருக்கு 50 லட்சம் பரிசு தரப்படும் என்றும் சவால் விட்டிருந்தார். அதை ஏற்று திருச்சி அரியமங்கலம் சர்பநதிக்கரை சேர்ந்த அகோரி மணிகண்டன் என்பவர் முன்வந்துள்ளார். மேற்படி இருவருக்கும் இடையில் கீழ்கண்டவாறு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 1. இன்றிலிருந்து 48 நாட்களுக்குள் ஒரு மண்டலம், அதாவது செப்டம்பர் 17, 2014 செய்வினை சூனியம் உண்டு என்றும் பிஜே ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்வார் அல்லது தற்கொலை செய்து மரணிப்பார். அகோரி மணிகண்டன் சூனியத்தின் மூலம் இதை நிகழ்த்துவார். 1. 2. மேலே கூறிய 2-1 நடந்துவிட்டால் சூனியம் உண்மை என்று ஏற்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரூ 50 லட்சத்தை 18/9/2014 அகோரி மணிகண்டனுக்கு வழங்கும். 3. மேற்படி கூறிய 2-1 நடக்காவிட்டால் அகோரி மணிகண்டன் 18/9/2014 இஸ்லாத்தை அன்று 14/9/2014 இஸ்லாத்தை ஏற்று சூனியத்திற்கு எதிராக பகிரங்க பிரச்சாரம் செய்வார். இது பி ஜெய்னுல் ஆபிதீன், அகோரி மணிகண்டன் ஆகிய நாங்கள் இருவரும் சுய இதன் விளைவுகளை முழுமையாக அறிந்தும் சுய நினைவுடனும் சுதந்திரமாகவும் எழுதிக்கொண்ட ஒப்பந்தமாகும். 31/7/2014 சென்னை, பி ஜெய்னுல் ஆபிதீன், அகோரி மணிகண்டன் ஒப்பந்தம். சார், நாளை முதல் போட்டு மனிதன் வந்து மனிதன் செய்யற மாதிரி செய்யறதுக்கு கடவுள் சக்தி கொடுத்திருக்கிறார். இவர் அடிக்க முடியும், அவர் என்னை அடிக்க முடியும்? நான் தான் அடிக்கிறவன் அவர் தான் அடிக்கிறவன் கிடையாது.
செல்போன்ல வந்து எல்லா செல்போன்லயும் வந்து ப்ளூடூத் வந்துருக்குங்க. இப்ப இங்க ஒரு செல்போன் இருக்குது, இங்க ஒரு செல்போன் இருக்குது. ஆமா, இங்க இருந்து கம்சா இங்க வந்துருது, இங்க இருந்து கம்சா இங்க வந்துருது. ஆமா, இங்க வந்து நம்ம கண்ணுல பாக்கல. எல்லாரும் செய்ய முடியல, எல்லாரும் செய்ய முடியல. இது செய்யறதுன்னு யாரும் கிடையாது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா உங்க புளுட்டு ஏன் புளுட்டு செய்யலாம், இந்த போன் வச்சு யார் வேணாலும் செய்யலாம். ஆமாமா, ஆமா, ஆமா, அது மாதிரி இது இல்ல இல்ல புளுட்டுதுல இருக்குல்ல, அதே மாதிரி இப்ப வேணாம், ஒன்னு வேண்டியல. இப்ப நீங்க ஒரு நான் ஒன்னு நினைக்கிறேன், அதை நீங்க சொல்லுங்க பாப்போம். புளுட்டுத் மாதிரி இல்ல, பாஸ் பண்ணுங்க பாப்போம். அது மனுஷனுக்கு முடியாது, மிஷின்ல உள்ளது எலக்ட்ரானிக் மூலம் என்ன வேணாலும் அனுப்பிக்கலாம். அது கடவுள் தன்மை ஆகாது, மனுஷன் செஞ்சான். இதை புளுட்டூத்தை வந்து மனுஷன் செஞ்சான், மனுஷன் செஞ்சான். நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க கண்ணு தெரியாத புளுட்டூத் செய்யற மாதிரி உங்க பாக்கெட்ல பேனர் இருக்கு, அனுப்புங்க புளுட்டூத் மாதிரி அனுப்புங்க. மனிதன் செய்யற மாதிரியான தன்மைகள் தான் மனுஷன் கொடுப்பான, தவிர மிஷின் செய்யற வேலையை நீங்க செய்ய முடியாது. மிஷின்ல அந்த எலக்ட்ரானிக் மனுஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஆமா, மனுஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். எந்த மனுஷன் கண்டுபிடிச்சான் தெரியுமா? இந்த சூனியெல்லாம் இல்லன்னு சொல்றான், அந்த மனுஷன் கண்டுபிடிச்சான். விஞ்ஞானிகள்லாம் இருக்கான, சூனியம் சூனியம் இல்ல, ஃப்ராடுன்னு சொல்றானே, அவன் தான் எல்லாம் கண்டுபிடிச்ச புளுட்டூத். இந்த சந்திரன் சூரியன் கிரகங்கள் இருக்கிறீங்களா? ஆமாமா, கிரகங்கள் இருக்கிறவங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க அதை இது பாக்குறமே பாக்குறேன். இதெல்லாம் வந்து இந்த விஞ்ஞான வரத்துக்கு முன்னே வந்து அந்த பண்ட காலத்திலேயே வந்து ஹிந்து சமயம் எழுதி வச்சுட்டாங்க. அதுக்கு இதுக்கு என்ன இல்ல எழுதி வச்சுட்டாங்க இல்லையா? அப்ப வந்து எந்த கருவியும் கிடையாது இல்லைங்களா? அப்போ என்ன எழுதி வச்சாங்க? என்ன எழுதி வச்சாங்க? என்ன செஞ்சான்? சூரியன் வந்து நாலாவது நாளில் நாலாவது வானத்தில் ஒட்டப்பட்டிருக்கான். நாலாவது வானத்தில் அந்த இடத்துல நிக்குது. ஒரு விஷயம் கேட்டு ஒரு போட்டோ ஒண்ணு நானே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமே வந்து உங்க சிறுநீரகம் இதுல. சரி, வேற ஒண்ணு கொஞ்சம் நீங்க என்ன வந்து அதே பாண்டியில போறீங்க? அவங்க எல்லாம் எடுத்து போடாதீங்க. என்ன அதே போடுறது சொல்றாங்க, எல்லாம் சேர்ந்து தான் பாட்டு கூட இருக்காங்க. சேர்ந்து கொஞ்சம் கடிக்க வரீங்க, நீங்கெல்லாம் சேர்ந்து அவனையெல்லாம் சேர்ந்து மாட்டிக்கிறாதீங்க. இந்த சூனியத்தை கூட நவீன தொழில்நுட்பம் தேவைப்படுதுன்னு யோசிக்கிறேன். சூனியம் பண்றதுக்கு இந்த கேமரா இல்லாத இடத்துல அது வேற விஷயம். இல்ல அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? சரி, ஒரு ஆள் சூனியம் செய்யணும் சொல்றோம், நீங்க போட்டோ எடுத்துட்டு வாங்க, யூரின் வாங்கிட்டு வாங்க கேட்டா முடியுமா? அது இப்பதான் டார்கெட்ல போய் தண்ணி அடிச்சு ஃப்ரெஷ் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. எங்க போய் எடுத்துட்டு இருக்கு? இல்ல நீங்க சூரியத்தின் மூலமா ரோட்ல யூரின் பேர வச்சிருங்க. நாங்களா போய் தேடி போய் பண்றது கிடையாது.
எங்களை பெரிய விஷயம் செய்ய முடியாது. ஒருத்த மாதிரி ஏழு பேர் இருக்கான் உலகத்துல. சரி, அதை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிருமா? அது இது சாத்தாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருமா? துஷ்டோரகமா இருக்கிறாங்களா? அவங்க சாம்பலும் கொஞ்சம் மண்ணுங்கய்யா, கொஞ்சம் ஒரு உருவம் செய்ய போறாங்க. அது கிடையாது, உருவம் செஞ்சு இப்ப இங்க அடிச்சு வச்சிருந்தா நான் வீட்டுல எடுத்து வீடு பொறுமையா செஞ்சு கொஞ்சம் அதுல குணத்துல போய் பண்ணக்கூடாது. நாங்க கெமிக்கல் அடிச்சிடக்கூடாது. அதனால செய்ய லைட் தம்பி எல்லாரும் போயிருங்க. நான் யூரின் மட்டும் இப்படி காயில் கொடுத்துறானே, யூரின் தான் கொடுத்தாங்கன்னு தெரியணும்ல. லைட் தம்பத்திட்டு அவர் பட்டு இருக்கிட்டு திரும்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் போயிருங்க. வேணாம், டவுட் இருக்குல்ல. அவர் யூரின் தரவில்லை, பாத்ரூம்ல போய் தண்ணி ஊத்து விட்டா சொல்லவே இல்ல. அது வரக்கூடாது இருக்கு, நான் அதுல நான் கரெக்டா இருக்கேன். அவ்வளவு கான்பிடென்டா இருக்கிறதுனாலதான் இல்லாடி பாத்ரூம் கொண்டு போய் தண்ணி
அவர் லைட்டாக வந்துட்டு இருட்டில் மோதிரமே கொடுத்துருவான் கையில். சரியா? உடனே வந்துருக்கேன் அஞ்சு நிமிஷத்தில். ஒரு வழி இருக்கட்டும், இல்லை எல்லாரும் வழி இருக்கும், நீங்க முடிஞ்சு நினைக்கிறேன் வெளியே போய் சொன்னார்கள் அப்ப நான் சந்தேகப்பட்டேன். நடக்க போறது இல்ல, அதுக்கு காரணம் உங்களுக்கு தரக்கூடாதுல்ல. ஆனால் நீங்கள் சொன்னதில் உண்மையாளராக இருந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நீங்கள் இஸ்லாத்து தான் வருவீங்க, ஜெயிக்க போகிறது இல்லை நீங்கள். கண்டிப்பாக சொன்னது வாக்குறுதி உண்மையாளராக இருந்தால் அதுதான் நடக்க போகுது. இதன் மூலமாக ஒரு நேரடி கடவுள் கடவுள் வேலையை நம்ம செய்ய முடியாது ஒத்துக்கிட்டு வந்துட்டு என்ன ரொம்ப சிறப்பு தான் நானே செய்யறேன், நானே பாத்துருக்கேன். என்ன இப்ப நீயும் பாத்துருக்க, நான் போய் நிக்க முடியாது, புரியுதுங்களா? அப்ப வந்து அவனும் உணர்ந்திருக்கான் மொத்தம் செய்யறான். அப்ப எனக்கு நம்பர் கிடைக்கிறது வந்து நமக்கு, நான் மயானத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். எப்படின்னா சுடுகாட்டுக்குள்ளே தான் இருப்பேன் நான், எப்போ பார்த்தாலும் அங்கே தான் இருப்பேன். அப்போ வந்து எனக்கு வெளியே வரதுக்கு வேலை கிடையாது. அப்போ வந்து இந்த நம்பர் உள்ளே வருது. இந்த சுடுகாட்டில் நீங்கள் இருந்தவொடனே நீங்களாம் ஒரு கற்பனை இல்லாத ஒரு சக்தி இருப்பாக நினச்சிக்கிட்டீங்க. நமக்கு வந்து மற்றவன்னா சுடுகாடு பயப்படுறான், நம்ம மட்டும் உள்ளே வர்றோம். பயன்றது வேலைங்கய்யா, செய்ய வேலைன்றது வேலைங்கய்யா. அதாவது நம்ம இங்கே வச்சு பயந்துக்கிட்டே நம்ம வந்து வேறு எதுவும் செய்யக்கூடாதுயா, அங்கே செய்ய முடியாது. இல்லை, நீங்கள் அதை வச்சு தான் இது இருக்கிற நினைக்கிறீங்கிறேன். எல்லாரும் பயப்படுற காரியத்தை நீ செய்யறீங்கல்ல, அவன் தப்பா பயப்படுறான். அதாவது அவன் பயப்பட தேவையில்லை, அது வந்து இவன் உள்ள வரதுக்கு தானே ஏன் பயப்படுறான். ஆமா, ஆனா வர காரியங்கள் ஒரு காரியம் நீ செஞ்சிருக்க மாட்டியே அங்க இருக்க முடியும். அதாவது இப்ப நான் என்னை சுத்தி ஒரு 10 பேர் தான் அழுவாங்கன்னா அந்த ஊர்ல எல்லாமே அந்த ஊருக்காக இருக்க மாட்டாங்க. என்னடா நீ பண்ணிட்டு இருக்கமா, இது பண்ணி அது பண்ணி ஒண்ணுமே இல்லையா? எப்படி ஐயா இன்னைக்கு நான் உட்காந்துருக்கு அரசாங்க இடம் அந்த இடத்துல, எப்படி அரசாங்கம் எப்படி வாத்து வாக்காளர் இல்ல, சிறுநீர் இல்லாம வேற சிறுநீர் நம்ம நம்ம விஷயத்துக்கு இல்ல, பொதுவா கேக்குறேன். அது இல்லாம வேற மெத்தட்ல எதுவும் செய்ய முடியுமா ஐயா? நிறைய மெத்தட்ல செய்யலாங்கய்யா, ஆனா ரெண்டு மூணு கெட்டவங்க இருக்கிறாங்க, அவங்க ஆங்கில சூனியத்துல காலி பண்ணணும், அதுதான் கேக்குறாங்க. செய்யலாங்க, இவர்கள் எடுக்க மட்டும் நாட்டுக்கு கேடு தரக்கூடிய ஆளு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவனோட காலி பண்ண வேண்டியிருக்கு. அவனோட யூரின் எடுக்க இயலாது. அதாவது இந்த மோதிரம் போற அளவுக்கு எனக்கு விரல் இருந்துச்சுன்னா நான் போட்டுக்கலாம். என்ன அந்த வேற எதுவுமே எனக்கு தடுக்காது. இந்த மோதிரம் குண்டா இருந்துட்டு இத்தனோட மோதிரத்தை நான் போடணும்னு சொன்னா முடியாது. அதனால ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, நடிகையாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாலும் சரி, வரலுக்கு நமக்கு அது தெரியும். நம்ம நாளைக்கு இருந்தா இது உங்களுக்கு நிறைய அணுகிருப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்காரன் அடுத்த கட்சிக்காரன் மேல கடுப்புல இருக்கிறான். ஐயா நான் இப்ப தனியா அப்படி வந்துட்டேன், நான் கூட எனக்கு கூட ஆள் இருக்காங்க. அதாவது நான் செஞ்சு கொடுத்து இந்த பழிச்செல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நடந்துருச்சுன்னா சொல்றாங்கல்ல. அப்ப அவங்களாம் எனக்கு இன்னைக்கு நானா அதான் சொல்றேன்ல, இஸ்லாம்ல வந்து நானும் ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது எனக்கு பேர்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்பயும் என் பேர்ல ஒண்ணும் கிடையாது. திமுக நம்மள்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. மிருகத்தை இப்போ மிருகத்தை வச்சு தாந்திரியம் செய்வாங்கய்யா. அந்த தாந்திரியத்தை பார்த்துட்டு தான் சில பேர் வந்து இது பொய்யன்னு சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ இந்த வெளிச்சத்தை இருட்டாக்கிட்டு ஒரு எண்ணெய் ஒன்று கொளுத்தணும்னா இந்த இடம் ஃபுல்லாக இருக்கும் பாம்பாக தெரியும்.
அப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன செய்வாங்க, சாமி இருக்கிற இடத்துல பாம்பு இருக்குது அது பைசாவுக்கு அது வேற சரிங்களா. அதே வந்து அது எப்படி செய்கிறம்புறோன்னா, ஒரு பச்சை பாம்பை வந்து ஒரு இளநீக்குள்ளே அடக்கி அதை எண்ணெய் ஒரு 48 நாள் அதுக்கும் எடுத்து அதுக்கு எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை நான் கொடுத்துலாம் இல்லை யார் கொடுத்தனாலும் சரி அது அப்படியே தான் தெரியும், பாம்பு தெரியும். ஆமாம், அந்த ஒளி, அந்த ஒளி எங்கெங்கெல்லாம் படுதோ அது பாம்பு மாதிரியே தெரியும். எப்படிங்க இதுக்கு எதுக்குங்க சூனியத்தையான மண்பானை செய்ய முடியுமான்னு கேட்குறீங்களா? இது பிறந்த டேட்டே கிடையாதுங்க, இது எப்போ பிறந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சரி, ஆனால் மனுஷன் பிறந்ததுக்கு ஒரு டேட்டு இருக்கு சரியா, அப்ப வந்து அவன் சாவுறதுக்கு ஒரு டேட் இருக்கு, இது எப்ப பிறக்குது எப்ப சாவுதுன்னு யாராலையுமே சொல்லவே முடியல. நீங்க செய்யாதான சொல்றீங்க, செஞ்சதை எப்படி மறுபடியும் செய்யறது இல்ல, பானைய செஞ்சவன டேட் இருக்குல்ல, இது தங்கமாக்கிறேன் இல்லைங்க, அது செய்ய முடியாது. உடல் ரத்தம் இதுல உங்கள்ட சொல்றேன், உதாரணத்துக்கு கொண்டு வந்து ஏதாவது வாங்கிக்கிறேன், இப்ப உங்க ரத்தம் சம்பந்தப்பட்டது ஏதாவது நான் வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு தான் நான் இவ்வளோ அடிச்சு நான் சொல்கிறேன், இல்லாட்டி எனக்கு கிடைக்கல வாங்குறீங்க, வாங்கி தங்கமாக தங்கமாக வேண்டாம் வச்சிருந்தேன், நீங்கள் தான் மந்திரம் செஞ்சு அவங்க பிடிக்க சொல்ல முடியுமா? இல்லைங்க அதெல்லாம் செய்ய முடியாது, அதான் தான் அதான் சொல்கிறேன், கிராஃபிஸ் எல்லாம் செய்ய முடியாதுங்கய்யா சரிங்களா. எனக்கு இது கொடுத்தீங்கன்னா உண்மையாக நான் செஞ்சு காட்டுவேன், அதான் அதான் என்னோட செய்ய முடியும். என்ன செஞ்சு கேட்டுவீங்க? நான் இப்ப எழுதிருக்கேன், அதுக்கு இருக்காங்க ஆளுங்க இருக்காங்கய்யா, ஆனா நான் அதுக்கு தயார் எனக்கு நமக்கு தெரியாது, ஆனா நான் செஞ்சு பாத்துருக்கேங்க. அதாவது நீங்க படத்துல நினைச்சுக்காதீங்க, ஏழாவது படத்துல சொல்றேன்னு நான் அந்த மாதிரி ஆளை பாத்துருக்கேன் காசிலாம் சரிங்களா. அதனால நான் பார்த்துருக்கேன் நான், அதாவது ஒரு டியூப் லைட்டு, இப்போ நீங்கள் சொன்ன லைட்டுக்கு சொல்கிறேன், டியூப் லைட்டை பார்த்துக்கிட்ட ஒரு நிமிஷம் அதே இருந்தால் வெடிக்க வச்சுருக்காங்க, சில பேர் வந்து பீஸ் ஆக வச்சுருக்காங்க. ஐயா என்னால் செய்ய முடியல, அவங்களால செய்ய முடியல, என்னால் எனக்கு எப்படின்னா எனக்கு உள்ள குருநாதங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த லைட்டு இந்த லிங்கம் இது மாதிரி எல்லாமே செய்வாங்க. நான் வந்து அந்த லெவலில் இப்போ தான் போயிட்டுருக்கேன், நான் அதாவது நான் பிரயோகம் வந்து 2.5 வருஷம் சரிங்களா, அதுக்கு வந்து 9 மந்திரம் ஏற்றுறது 9 வருஷம் மாதிரி, பிரயோகத்துக்கு அதிகமாக 9 வருஷம் அதுக்கு என்ன என்ன வேணாலும் செய்யலாம் சரிங்களா. இப்போ எப்படி சொல்கிறது, ரத்தம் கற்கிறதெல்லாம் சொல்கிறீங்க சரிங்களா, அதெல்லாம் உண்மையிலுமே அவங்க செய்ய வைக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க இறையில பணியில் மட்டுமே இருந்தால் மற்ற எந்த பணியும் பார்க்காம. ஐயா நான் வந்து எனக்கு தான் வரணும்னு நினச்சிருக்கேன், அவன் வந்து அவன் மனசில் என்ன நினச்சிட்டுருக்கான அவனுக்கு தெரியாது, எனக்கு நான் தான் எனக்கு என்னால் செய்ய முடியும், நானும் தெரியும் வரல, அடுத்தது அவனை கூப்பிட வருது என்னோட வேலை கிடையாது, அதை நீ வா இது வா அது செய்ய, அதாவது எவனை கூப்பிட்டு அவன் செஞ்சாலும் பிடிக்காது, ஒரே மனசாக செஞ்சால் மட்டுமே தான் பிடிக்கும். அதான் சொல்கிறேன் ஐயா, 24 மணி நேரம் யோசனை இதாக தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும், வேறு எந்த யோசனையும் ஓடக்கூடாது எனக்கு சரிங்களா. கார் ஓட்டுற போது கூட சரி சரி இதை போகணுமே, இது இப்படி செய்யணுமே, சரி அவர் இப்படி உட்காந்துருந்தாரு, சரி இங்கிட்டு தெரிஞ்சாரு, இப்படி நெளிஞ்சாரு, சரி அதை நினைப்போம் இதை நினைப்போம், அந்த ஒரு மைண்டு மட்டுமே தான் எனக்கு வரணும். முடிய ஒரு பொண்ணோ ஒரு சாப்பாடோ ஒரு கஞ்சாவோ இல்லை எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது, ஏன்னா இறை பணியில் ஃபுல்லாக மட்டும் இருந்தால் எனக்கு நான் ஜெயிச்சிருவேன். இந்த பணிக்கு பேர் இறைப்பணியா? ஆமாங்கய்யா. எப்படி இது இறைப்பணின்னு எப்படி? அதாங்கய்யா, இதை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லது, கெட்டதுக்கு பயன்படுத்தினா கெட்டது சரிங்களா. இதே வந்து ஒரு ஒரு அரக்கன்னு சொல்கிறோம், ஒரு அரக்கனை அழிச்சா அந்த ஊர் நல்லா இருக்கும்னு சொல்கிறது இல்லையா, அப்போ அது செஞ்சால் அது நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தனை கொன்னா இன்னொருத்தனை நல்லா இருப்பான், ஒரு 4 பேர் நல்லா இருக்கும், இவன் ரொம்ப வேஸ்ட்டு இந்த மாதிரி சொன்னால் அது செய்யலாம் இல்லைங்க, அது எல்லாம் எல்லாவே முடிஞ்சு போயிட்டார் இவனு சொல்கிறாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி தாங்க. இந்த புருஷன் முன்னாடி பிரிக்கிறோம் நல்லதா? புருஷன் முன்னாடி பிரிக்க கூடாதுங்க, அதாவது தவறான கணவன் மனைவி இருக்காங்க தெரியுங்களா, அதை பிரிக்க, இங்கே இருந்துக்கிட்ட இன்னொருத்தவங்க நினைப்பாங்க தெரியுங்களா, அதை பிரிக்கலாம், அதான் பிரிக்கலாம், அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் வேலையை, சரி இதை செய்யலாமா இதை செய்யலாமா தேர்ந்தெடுத்துக்கிட்டா தான் உண்டு. அதை கணவன் மனைவியாக நீ பிரிக்கலாம், இல்லை வந்து உனக்கு மனசாட்சி இருந்தால் சரி இதை மட்டும் நான் செய்ய மாட்டேன், ஏன்னா கெட்ட உறவாக இருந்தால் நான் பிரித்து தரேன் அப்படி சொல்லிக்கலாம் சரிங்களா. அது நம்ம செய்கிற பொறுத்து இருக்கு, ஆள் காசு இதுதான். இப்போ ஜெயலலிதாவுடைய ஜாதகம் எல்லாமே வந்து உலகத்துக்கே தெரியும், எடுத்துடலாம் நெட்டில் பிறந்த தேதிக்கு, இது எல்லாமே பிறந்தநாள்லாம் கொண்டாடுறாங்கல்ல, அவங்க நட்சத்திரம் என்ன வேண்டாலும் கிடைக்கும், ஃபோட்டோவும் கிடைச்சிடும், பெரிய விஷயம் கிடையாது. அவங்கள வந்து ஒரு மண்டலத்தில் முதல்வர் ராஜினாமா பண்ண வச்சிடலாமா? கண்டிப்பாக பண்ணுங்க. நான் இன்று ராஜினாமா பண்ணி விடுகிறேன் ஐயா. அந்த பதவியில் இல்லாமல் பண்ணலாங்க, பதவியிலே இல்லாமல் பண்ணலாம், இல்லை பார்க்கலாமா?
ரொம்ப கரெக்டான டீட்டெயில் கிடைச்சது. அதான் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த நாலு நட்சத்திரம் இதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்கிறீங்களா, அதனால சொல்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அதையும் நான் செய்வேன் கண்டிப்பாக. அங்கே கொண்டு போய் என்ன நீங்கள் பாட்டலாம் சரிங்களா, அது நான் சொல்கிறேன். ரொம்ப நம்பிக்கையாக ஐயா, நான் நம்பிக்கைன்றது இல்லாமல் நான் நிறையா பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன். அதாவது நான் உணர்ந்திருக்கேன் நிறையா சரிங்களா. அந்த உணர்வை நிறையா உணர்ந்தனால தான் நான் வந்து இப்போ இங்கே வந்து உங்கள்கிட்ட நான் இப்படி அடிச்சுக்கிறேன் பேசுகிறேன் நான். இல்லாட்டி ஐயா பார்க்கலாங்க ஐயா செஞ்சுருவேன் ஐயா, அந்த நம்பிக்கை தான் வருவோம்னு செய்வேன்ற நம்பிக்கை வராது. ஏன்னா அது வந்து பத்து பொம்மை செஞ்சுருக்கோமா, பதினோரா பொம்மை இது சரிங்களா. அப்படி தான் நம்ம செய்ய போகிறோமே ஒழியா, இது புதுசாக போய் கற்றுக்கிட்டு தாண்டி நம்ம என்னோடது நெசன்றது. அதாவது நான் ஒரு ஸ்கூலை வச்சு நடத்துகிறேன் ஐயா. இப்போ இதை நான் பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் டவுனில் வரவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ நீங்களும் இதை பொய்யாங்க சொல்கிறாங்க. எப்படின்னா நான் ஒரு ரெண்டாயிரரூவா பீஸ் வாங்குறேங்க ஐயா, நான் மூல இந்த கற்றுக் கொடுக்குறதுக்கு. எப்படின்னா மூல மந்திரத்தில் வந்து தியான மந்திரத்தை வரைக்கும் நான் கொடுத்துட்டு இந்த சூனியர் ஸ்கூலா இது எப்படின்னா நான் பேய் ஓட்டுறது, இந்த பிள்ளை சூனியை எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறேன். அப்போ எடுக்கிறதுன்னு வந்தால் வைக்கிறதும் கற்றுக் கொடுத்தாங்க ஆகணும் சரிங்களா. அப்போ எல்லாமே தான் வரும், ஏ டு இசட் எல்லாமே வரும். அப்போ சொல்லும் போது அவங்களுக்கு நான் கரெக்டான திசையை கொடுத்தேன்னா அவங்க கரெக்டாக வளர்ந்துட்டாங்க. அப்போ வந்து இது நம்ம இல்லைன்னு சொல்லும் போது ஐயோ அப்போ நம்ம செய்கிறது மேற்கொண்டு இது தப்பா, இல்லாததை நம்ம ஒன்று செஞ்சிட்ருக்கோமா, அந்த மாதிரி மனசுக்குள்ள உற்ற உணர்வுங்க. நிஜம்படி பார்த்தா ஒரு வாரம் நமக்கு தூக்கமே வரலைங்க அதனால சரிங்களா. அண்ணன் என்றைக்கு நமக்கு நம்பர் கிடச்சிச்சு அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் படிச்சுன்னா நமக்கு கிடைக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமே நல்லா கண்டிப்பாக கிடச்சிருச்சு, நேரடியாக போய் பார்த்தேன், நேரடியாக கொடுத்து இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கேன். மத்தவங்க செஞ்சாங்க நான் பார்த்தேன்னு சொல்ல கிடையாதுங்க, நான் செஞ்சேன் இப்போ வந்து நான் உணர்ந்தேன்றதையும் நான்